ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பாத். فقد قال الله تعالى في القران العليم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الذين امنوا اتقوا الله وحق تقاته ولا تموتن الا وانتم مسلمون صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن احدكم حتى اكون احب اليه من والده وولده والناس اجمعين. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹான தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கருணையினால் புதுவலசை தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த செருமுனை பிரச்சாரத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, மௌலீது ராதீபு என்பது இறை வணக்கமா என்ற தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த தலைப்பு தேர்ந்தெடுப்பதற்கான அடிப்படையான காரணம் என்னவென்றால், மக்களால் பக்தி பரவசத்துடன் பாடப்படும் மௌலீதுகள், அது குறித்து மார்க்கம் சொல்வது என்ன, மார்க்கத்தில் மௌலீது என்பது இருக்கிறதா, அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய காலத்தில் செய்திருக்கிறார்களா, அவர்கள் ஓதியிருக்கிறார்களா என்பதை நாம் தெரிந்து கொண்டமையானால் அது பற்றி உண்டான முழுமையான விளக்கம் நமக்கு கிடைக்கும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. பொதுவாக இஸ்லாம் என்றால் என்ன என்பதை அடிப்படையாக விளங்கிக் கொண்டாலே இதனுடைய குழப்பம் எல்லாம் தீர்ந்துவிடும். இஸ்லாம் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இது இஸ்லாத்தினுடைய சங்கநாதம், இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை, இஸ்லாத்தினுடைய பேசிக் இதுதான். அல்லாஹ், ரசூல், குர்ஆன், ஹதீஸ், இது மட்டும்தான் இஸ்லாம். இதை விளங்கிக் கொண்டமையானால் எந்த விதமான குழப்பமும் இருக்காது. இஸ்லாம் என்றால் அல்லாஹு ஜல்லசானவ தாலா தன்னுடைய திருமறையில் எதையெல்லாம் சொல்லி இருக்கிறானோ அது இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டு கால வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்திருக்கிறார்களோ, அல்லது சஹாபாக்கள் செய்வதை பார்த்து எதையெல்லாம் அங்கீகரித்திருக்கிறார்களோ, இதையெல்லாம் கட்டளையிட்டிருக்கிறார்களோ, இதுதான் இஸ்லாம். இதில் இல்லாத எதுவாக இருந்தாலும் அது இஸ்லாம் கிடையாது, அது தூக்கி வீச வேண்டியது, அதற்கும் மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அதை செய்வதனால் எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது, மேலாக பாவம் கிடைக்கப்பட்டு பாவம் உங்கள் தலையில் சுமத்தப்பட்டு நரகத்திற்கு சென்று விடுவீர்கள், இதை நம்ம விளங்கிக் கொண்டாலே போதும். இப்ப நீங்க இந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த மௌலிதை எடுத்துக் கொள்ளுங்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் ஓதி இருக்கிறார்களா, அல்லது சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காவது ஓதி இருக்கிறார்களா, அல்லது 4 இமாம்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இமாம்களாவது செய்திருக்கா, அவர்கள் செய்தா கூட மார்க்கம் கிடையாது. ஆனா இன்னைக்கு எப்படி சொல்லப்படுகிறது, நாங்கள் 4 இமாம்களை பின்பற்றுகிறோம், 4 இமாம்களை பின்பற்றுபவர்கள் தான் பள்ளிக்குள் வர வேண்டும், மற்றவர்கள் எல்லாம் பள்ளிக்குள் வரக்கூடாது என்று ஒவ்வொரு ஊர் பள்ளிவாசல்ல போர்டு போட்டிருக்காங்களா இல்லையா. இந்த 4 இமாம்கள் எந்த இமாம் சொன்னார், சாபி இமாம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி இருக்கிறார்களா, காட்ட முடியுமா, அல்லது ஹனபி இமாம் அபு ஹனிபா என்று சொல்லக்கூடிய அந்த இமாம் சொல்லி இருக்கிறார்களா,
அல்லது மாலிகி இமாம், ஹம்பலி இமாம் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு மதுஹபுகளில் எந்த இமாம் சொல்லியிருக்கிறார்? எந்த இமாம்களுமே சொல்லாத ஒன்றை மதுஹபின் பெயரால் பள்ளிவாசல் வைத்துக் கொண்டு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறீர்களே, இது இஸ்லாமா? இந்த இஸ்லாத்தை உங்களுக்கு கற்று தந்தது யார்? குர்ஆன் இது பத்தி ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் ஓதுவோமா இல்லையா? குர்ஆன் என்றாலும் நம்ம மக்கள் என்ன வழங்கி வச்சிருக்காங்கடா, மௌத்தா போன வீட்டுக்கு தான் குர்ஆன். எங்க இளவு விழுந்து விட்டதோ, எங்க மரணம் அடைந்து விட்டார்களோ, அந்த வீட்டில தான் குர்ஆன் ஓத வேண்டும். மங்களகரமாக இருக்கக்கூடிய புது மனை புகுவிழா கொண்டாடக்கூடிய வீடுகள் எல்லாம் என்ன செய்யக்கூடாது? குர்ஆன் ஓதக்கூடாது, அது பெரிய பாவம். அங்க என்ன செய்யணும்? இந்த பாடலை தான் படிக்கணும். மௌலவி என்ற 300 வருஷத்திற்கு முன்னாடி யாரோ எழுதிய எவர் என்ற அட்ரஸ் தெரியாத ஒரு கிதாபை படித்தால் அந்த ஊடு விளங்கிவிடும், உருப்பட்டு விடும். அல்லாஹ்வுடைய வேதத்தை போட்டா, அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுனா அது என்ன ஆகி போயிடும்? ஒண்ணுமில்லாம போய்விடும் என்று நம்பி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே. அந்த மௌலிதி கிதாபை யார் எழுதினா? அட்ரஸ் கிடையாது. ஆனா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சூரத்துல் யாசின செத்தவர்களுக்காக ஓதுகிறார்களே, இறந்து விட்டால்தான் குர்ஆன் எடுப்பார்கள். அந்த குர்ஆன்ல இறந்தவர்களுக்கு ஓதுவதற்கு தனியான ஒரு பக்கம் வைத்திருக்கிறார்கள், சூரத்துல் யாசின். அந்த யாசின்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் சொல்றான், முஹம்மது அவர்களுக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவர்களுக்கு தேவையும் கிடையாது. இது தெளிவான இறை வேதம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது வந்து எது கிடையாது? நாம் அவர்களுக்கு பாடலை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவர்களுக்கு தேவையும் கிடையாது. இது தெளிவான குர்ஆன். இன்னும் அதுல அல்லாஹ் சொல்றான், இந்திர மன்கான ஹையன், இது செத்து போனவர்களுக்காக உண்டாக்கப்பட்டது கிடையாது. யார் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் இந்த திருக்குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. இறந்து போனவர்களுக்கு பார்சல் பண்ணுவதற்காக கிடையாது என்பதையும் சூரத்துல் யாசின்லே சொல்றான். எந்த குர்ஆன்ல உள்ள எந்த அத்தியாயத்தை இறந்து போனவர்களுக்காக நாம் ஓதி கொண்டிருக்கின்றோமோ, ஓதி பார்சல் பண்ணி கொண்டிருக்கின்றோமோ, அந்த அல்லாஹ் தன்னுடைய திருமறைகளை சொல்லி காட்டுறான், அந்த யாசின சொல்லி காட்டுகிறான். இந்திர மன்கான ஹையன், இது உயிரோடு இருப்பவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் இந்த குர்ஆன் அருளப்பட்டிருந்தே ஒழிய செத்து போனவர்களுக்கு பார்சல் பண்ணுவதற்காக கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறானே. அதற்கு மாற்றமா செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த மௌலித பத்தி அல்லாஹ் சொல்றான், நபி அல்லாஹ் உன்னோட இடத்துல சொல்லும் போது சொல்றான், அஸ்வராவு எத்தபி உமல் ஆவும், கவிஞர்களை தீனர்கள் தான் பின்பற்றுவார்கள். மௌலித் என்பது என்ன? அது ஒரு பாடல், அது ஒரு கவிதை, இது தீனர்கள் தான் பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப குர்ஆன்ல வந்து மௌலித் உள்ளதுக்கு என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள் அல்லது சஹாபாக்கள் ஓதினார்கள் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. நான்கு இமாம்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இமாம்கள் ஓதினார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனா இந்த மௌலிது ஓதக்கூடியவர்கள், இந்த மௌலிது பிரியர்கள், மக்கள் மத்தியிலே தீனுக்காக அல்ல தீனிக்காக ஓதக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் சொல்வது தப்பா, நாங்கள் சலாம் சொல்வது தப்பா, அது எப்படி தப்பா ஆகும்? தப்புன்னு என்ன செய்றாங்க, ஒரு குர்ஆன் வசனத்தை தூக்கி போட்டுருவாங்க. என்ன வசனம்? இன்னல்லாஹ வ மலாயிக்கத்து ஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் இந்த நபியின் மீது அருள் புரிந்து விட்டான், வானவர்கள் இந்த நபிக்காக அருளை வேண்டுகிறார்கள், மக்களே இந்த நபியின் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வே நபியின் மீது சலவாத்தும் சலாமும் சொல்ல சொல்லி இருக்கும் பொழுது நாங்கள் வந்து மௌலூதுல தான் சலாம் தானே சொல்றோம், சலவாத்து தானே சொல்றோம்னு சொல்றாங்க. ஆனா இந்த வசனம் அருளப்பட்டுச்சுல, இது எந்த காலத்துல யாருக்கு அருளப்பட்டதோ, அப்ப எந்த சஹாபாக்கள் தங்களுடைய தாய்மொழியை அரபியாக கொண்டிருந்தார்களோ அவர்கள் இந்த மௌலிதை உண்டாக்கினார்களா? அவர்கள் இந்த மௌலிதை எழுதி கொண்டார்களா? கிடையாது. என்ன செய்தார்கள்? மாறாக இந்த வசனம் அருளப்பட்ட உடனே சஹாபாக்கள்லாம் ரசூலாட போறாங்க, கைப்பணும் சொல்லி அழைக்க யார சூழல்லாம், சலவாது சொல்ல சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே அது எப்படி, சலாம் சொல்வது எப்படின்னு எனக்கு தெரியும். நம்ம எல்லாரும் புதுகிற என்ன செய்யறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் சலாம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹுமா இல்லையா? அத்தியாயத்துல ஒவ்வொரு நேரம் என்ன செய்யறோம், தொழுகக்கூடியவர் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள், இது சலாம். சலவாத்து சொல்வது எப்படி, கை பண்ணு சொல்லி அலைக்க யார சொல்லல்லா. அப்ப ரசூலா சொல்றாங்க, அல்லாஹும சல்லி அலா முஹம்மத் வாலா ஆலி முஹம்மதின் கமா சல்லைத அலா இப்ராஹிம வாலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும பாரிக் அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் கமா சல்லைத அலா இப்ராஹிம வாலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். இந்த சலவாத்தை சொல்லி கொடுக்குறாங்க, சொல்லி கொடுத்துட்டு சொல்றாங்க, மன் சல்ல சலாத்தன் வாஹிதத்தன் பக்கத்து சல்லல்லாஹு அஸ்ரபிஹா, யார் என் மீது ஒரு முறை சலவாத்து சொல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்த சலவாத்து எது? அல்லாஹும ஸல்லி அலா முஹம்மத். இதை நம்ம அத்தியாயத்திற்குள்ள தொழுகையில் ஓதி கொண்டிருக்கின்றோம். ஆனா இதை எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் மறுபடி நம்ம 10 முறை அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரிகிறான்னு சொல்றாங்கல்ல, இதை நம்ம மற்ற நேரங்களில் என்னைக்காக நம்ம ஓதி இருக்கிறோமா?
நபிகர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை ஆனால் என் மீது அதிகமாக நீங்கள் செலவாக சொல்லுங்கள், அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரிகிறான். அப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கும் பொழுது அந்த செலவாத்தை ஓதுறோமா? ஓதுறது கிடையாது. இந்த மௌலிது என்பது 300 வருஷத்துக்கு முன்னாடி உண்டாக்கப்பட்ட அந்த மௌலிதை ஓதுவதனால என்ன செய்ய, பாட்டை படிப்பதனால என்ன பெரிய பரக்கத்து இறங்கிறேன், அல்லாஹ்வுடைய அருள் இறங்கிறேன் அப்படின்னு சொல்றோம். ஆனா மார்க்கம் வந்து இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இல்லைங்கிறது தெளிவா இருக்கு, இருக்கவே இருக்காதுங்கிறதுக்கு அல்லாஹ் தெளிவா ஆணைத்தரமா என்ன செஞ்சிடறான், ஒரே அத்தியாயத்தை இறக்கிறான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் அத்மம்து அலைக்கும் நேமத்தி ரலீத்து லக்கும் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டோம், பரிபூர்ணப்படுத்தி விட்டோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் என்ன செஞ்சிடறான், அல்லாஹ் முழுமையாக்கிறான். அல்லாஹ் முழுமையாக்கிட்டான்டா, அல்லாஹ் நிறைவுபடுத்தி விட்டான் என்றால் அந்த மார்க்கத்தில் வெளியிலிருந்து உன்ன கொண்டு போய் சேர்ப்பதற்கோ உள்ள இருந்து உன்ன உருகுவதற்கோ யாருக்கும் எந்த அதிகாரத்தையும் அல்லாஹ் கொடுக்க கிடையாது, யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா மார்க்கத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், தூய்மையான இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு உரியது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிடுறான். அப்ப இந்த மௌலீது என்பது மார்க்கத்தில் இல்லை, மார்க்கத்தில் இல்லவே இல்லை. இது இஸ்லாத்தின் பேரால் நீங்கள் செய்தாலும் அது இஸ்லாம் கிடையாது. எப்படி சாராய பாட்டலுக்கு மேல தண்ணி பாட்டல்னு எழுதி வச்சிருந்து குடிச்சா தண்ணி பாட்டல் ஆயிருமா? ஆகாது. என்ன சரக்கு இருக்கு, ஆனா இஸ்லாத்தின் பேரால் என்ன செய்தாலும் அது இஸ்லாத்துல இருக்கணும், குர்ஆன்ல இருக்கணும், ஹதீஸ்ல இருக்கணும். குர்ஆனிலையும் ஹதீஸ்லையும் இல்லை என்றால் அது மார்க்கம் இல்லை. மார்க்கத்தில் உங்களுக்கு புதுசா உண்டாகணும் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இது தன்னுடைய எல்லா உரையிலையும் மக்களுக்கு போதனை செய்யும் பொழுது இது சொல்லி சொல்லியா சொல்லாமல் போதனை செய்ய மாட்டார்கள். என்ன போதனை? இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரல் உமூரி முஹதஸாத்துஹா வ குல்ல முஹதஸத்தின் பிதா குல்லு பிதாத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் பின்னார். மார்க்கத்தில் புதிது புதிதாக உண்டாக்குறார்களே, அதை விட்டு நான் உங்களை எச்சரிக்கை செய்கின்றேன். ஒவ்வொரு புதியவைகளும் அனாச்சாரம், ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரக நெருப்புல கொண்டு போய் சேர்த்து விடும். அப்ப மார்க்கத்துல புதுசா உன்னை உண்டாக்கி நம்மளால் நல்லதுதானே என்று செய்தோமையானால் நம்மளை கொண்டு போய் நரகத்துல சேர்த்துரும். மண் அமில அமலன் லைச அழகி அமருனா பகுவரத்துன், என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய உத்தரவு இல்லாமல் ஒரு அமலை ஒரு காரியத்தை நீங்கள் செய்வீர்களே ஆனால் அது இறைவனால் தூக்கி மூஞ்சல் வீசப்படும், நிராகரிக்கப்படும், ரத்து செய்யப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் இந்த மௌலிது மார்க்கமா? மார்க்கம் கிடையாது. இதெல்லாம் விளங்கிருச்சு, மார்க்கத்தில் கிடையாது. இருந்தா கொண்டு வந்து நிரூபிக்க வேண்டியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுபஹான மௌலிது ஓதியிருக்கிறார்கள், முஹையதீன் மௌலிது ஓதியிருக்கிறார்கள், நாகூர் அணிவது சாவுல் ஹமீது மௌலிது ஓதப்பட்டிருக்கிறது, ரசூலுல்லாஹ் ஓதியிருக்கிறார்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான் என்று நீங்க நிரூபித்தீர்களா தான் இது மார்க்கத்தில் உள்ளது. ஆனா இதுல ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இது வந்து மார்க்கம் இல்லை என்பதற்கு அதுவே பெரிய ஆதாரம். ஏன்? மார்க்கம் என்பது ஒரு இபாதத்தை ஒரு யூனிஃபார்மா ஓடிக்கிட்டு இருக்கேன், ஒரே லைன்ல இருந்துகிட்டு இருக்கேன். ஆனா இது மார்க்கம் இல்லை என்பதற்கு அதுவே சொல்லுகிறது. இது எழுதப்பட்ட வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாடி என்றால் மார்க்கம் முழுமையாக்கப்பட்டு 1432 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. அப்ப அந்த காலத்துல இல்லைங்க போதே மௌலி ஆகி போயிருச்சு. இதுல எழுதி பாட்டு எழுதி வைத்திருக்கிறார்கள், ஒரு பாட்டு எத்தனையோ தமிழ் பாட்டுகள் இருக்கிற மாதிரி, எத்தனையோ நாகூர் அணிவா பாடுகள் இருக்கிற மாதிரி, எத்தனையோ மத்த மதத்தவர்கள் பாடக்கூடிய பக்தி பாடல்கள் இருக்கிற மாதிரி, இது ஒரு கவிதையால் எழுதப்பட்டது, இது ஒரு பாட்டு, இது வெறும் பாட்டு தான். நல்ல கருத்து உள்ள பாட்டாயிரம் படிச்சுட்டு போயிட்டா கூட என்ன கிடையாது, உங்களுக்கு தீமை இல்லைங்க, பாவம் இல்லைங்க. நல்ல கருத்து உள்ள பாடல்கள் படிக்கிற மியூசிக் இல்லாமல் இசை இல்லாமல் நீங்க நல்ல கருத்து உள்ள பாடல் படித்தார்களே ஆனால் அது பாவமாக மாறாது. ஆனா பாவமான கருத்து உள்ள கெட்ட அர்த்தங்கள் உள்ள அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய கருத்துகள் உள்ள பாடல்களை நீங்கள் படித்தால் அது பாவமாக மாறிவிடும். அப்படி எழுதப்பட்ட ஒரு பாட்டு, இது பாட்டு தான் என்பதற்கு நம்ம ஊர்ல நீங்க ஓதக்கூடிய மௌலிதிகளை நீங்க கேட்டிருப்பீங்க. நீங்க நம்ம ஊர்களில் எப்படி ஓதுவாங்க மௌலிது? நாங்க ஓதக்கூடிய காலத்துல, நான் ஓதக்கூடிய ஒரு காலத்துல, நான் ஓத மௌலிது ஓத அந்த ஊர்ல என்ன செஞ்சோம், நாங்கள் எல்லாம் மௌலிது ஓதி இருக்கிறோம். அப்படி ஓதக்கூடிய நேரத்துல அது உண்மையிலேயே பாட்டுல தான் எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. இது பாட்டு தான் படிக்கிறாங்க, இது ஒரு சினிமா பாட்டு தான், இது இந்த பாட்டு அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. இதுக்காகவே ஒரு ஆள் என்ன செய்வாரு, டியூனை போட்டுட்டு வருவாரு. பெரிய ஆள் என்ன செய்வாரு, டியூனை போட்டு அங்க பெரிய சண்டையெல்லாம் நடக்கும். ஆலிம் சார் என்ன செஞ்சுருவாரு, எடு எடு அப்படி தூண்டி விட்டுருவாரு. அப்ப அவருக்கு நம்மளுக்கு பெரிய சண்டையெல்லாம் நடந்திருக்கிறது. இது பாட்டு தான் என்பதற்கு நீங்க பாருங்க, அல்லாஹு ஹாலி குணா அல்லாஹு ராசி குணா அல்லாஹு ஹாதீனா சுபஹான மௌலானா தஞ்சூம அல்லபுரா இப்படின்னு என்ன செய்ய ஒரு பாட்டு படிப்போம். இது படிக்கும் போது நாங்களும் சும்மா சாதாரணமா இதுதான் இதுக்குள்ள இது போல டியூன் போல இதுதான் இதுக்குள்ள ராகம் போல அப்படின்னு செஞ்சு நாங்க என்ன செஞ்சோம் படிச்சுட்டோம். ஆனா அப்புறமா இதெல்லாம் தவறுனு தெரிஞ்சு வெளியே வரும் போது தெரியுது, இது சித்தாட கட்டிக்கிட்டு செந்தூரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஊர் அப்படின்னு வருதா இல்லையா? இந்த பாட்டு தான்
மௌலாய சல்லி வசல் லிந்தாய் மன்னபதா ஆலாக பிபி கஹை ரில் ஹல்கி குள்ளிஹிமே ரில் ஹல்கி குள்ளிஹிமே. அடுத்து உடனே வேறாள் மௌலாய சல்லி வசல் லிந்தாய் அப்படி என்ன வேகம் அப்படி என்ன செய்ய அந்த மெட்டுகள் ஒன்னோட குறையாம இப்படி இருக்கும். அதே மாதிரி நாவூர் அனிவா படித்த பாட்டு ஒரு பாட்டு நம்மளுக்கு தெரியும் மரஹபா மரஹபா வாழ்வின் விளக்காய் அமைந்த நல் குருவே இந்து முஸ்லிம் போற்றும் குருவே அணையா விளக்கே சாவுல் மீரானே அப்படின்னு படிச்சிருக்கா நான் இப்ப இந்த பாட்டு அப்படியே படிப்போம் யா நபி ஸலாமு அலைக்கும் யா ரசூல் ஸலாமு அலைக்கும் யா ஹபீப் ஸலாமு அலைக்கும் ஸலவாத்துல்லாஹி அலைக்கும் ஸலவாத்துல்லாஹி அலைக்கும் அஸ்ரகல் பத்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஆளு இது ஒரு பாட்டு தான் என்பது நமக்கு அப்ப தெரியல. ஏன்னா நம்மளும் பக்தியோட ஓதணும். இது பாரதத்துல உள்ளது. இது செய்து ஓதனோட பெரிய நன்மை கிடைக்கும். அல்லாஹ்வோட பெரிய அந்தஸ்து கிடைக்கும். இது அல்லாஹ் என்ன செய்வான் பெரிய தரஜாவை தருவான். ஓட போனா காசு கிடைக்குது. சோறு ஓடுறாங்களே இப்படின்னு சொல்லி நம்மளும் ஒரு பாரதத்துல செஞ்சோம். ஆனா இது மார்க்கம் கிடையாது. இது ஓதுனா வெறும் பாவம் தான். இன்னும் சொல்ல போனா நம்ம ஊர்கள் இப்படி கூத்து நடக்கும். மத்த ஊர்கள் இது எந்த அளவுக்கு செய்வார்கள் என்றால் சினிமா படத்தை வந்து இதற்காகவே மதரசாவில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மிகப்பெரிய சொல்ல கிடையாது, விளையாட்டுக்காகவும் சொல்ல கிடையாது. நடந்த சம்பவம் உண்மையிலே இருக்கக்கூடியது. வெளியூர்கள் மதரசாவில் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன செய்வாங்க, இதற்காகவே மதரசாவை கட்டடித்துக் கொண்டு சினிமா படம் பார்ப்பதற்காக போய் விடுவார்கள். போய் அங்க அந்த படத்தை பார்த்துக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய பாடல்கள் இருக்கா இல்லையா அதை அப்படியே படிப்பார். அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு வந்து அதுல புதுசு புதுசா மீட்டெடுப்பார்கள். சினிமாவுடைய சி எந்த எழுத்துகள் எல்லாம் வருகிறதோ அதனுடைய ஏத்த இறக்கங்கள் எப்படி எல்லாம் போகிறதோ அப்படியெல்லாம் என்ன செய்வார்கள் படிப்பார்கள். ஒரு பாட்டை பாருங்க என்ன பாட்டு அந்த பாட்டை அப்படி எடுத்துருக்காங்க என்ன பாட்டு பாருங்க இந்த பை தன் அந்த சாக்கினு லை சமூகத்தா ஜன்கீல சுருஜி வஜிகல் வல்லாஹு ஹுஜ்ஜதுனா யௌமயஹு தின்னா சுபில் பரஜி என்ன பாட்டு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு மௌலாய சல்லி வசல் சல்லி வசல் லிந்தாய் மன்னபதா மன்னபதா திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தா அப்படி இந்த பாட்டுகள் எல்லாம் ஓதப்பட்டிருக்கிறது. இந்த பாட்டுகள் எல்லாம் பாடப்பட்டிருக்கிறது. இதுக்கு நம்ம பொம்பளை ஆளுக்கு தலையில முக்காட போட்டுக்கிட்டு ஒரே சாம்பிராணி புளுத்தி வச்சு பத்திய புளுத்தி வச்சு புட்டிய சுட்டு வச்சு அவளுக்கு தொண்டை கட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக படிக்கிறவங்களுக்கு பாடல் படிக்கிறவங்களுக்கு தொண்டை கட்டிடக்கூடாது என்பதற்காக பணங்கள் கண்டு மிளகு வெள்ள மிளகு இதெல்லாம் கொண்டு போய் வச்சு என்ன செஞ்சது அவர் விடிய விடிய தூங்க விடாம சாயா போட்டு கொடுத்து இப்படி எல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் இது என்ன மார்க்கமா? இதைத்தான் மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறதா? இப்படித்தான் ஒரு வழிபாடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்கி இருக்கிறார்களா? இது யாருடைய கலாச்சாரம்? இந்த பாடல் கலாச்சாரம் என்பது மக்காவில் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய கலாச்சாரம். அவர்கள் தான் கௌபத்துல்லாவை வள வரும் போது சீட்டி அடித்துக் கொண்டும் விசில் அடித்துக் கொண்டும் கை தட்டி கொண்டும் கௌபத்துல்லாவை நிர்வாணமாக வளம் வருவார்கள். இப்படி பாட்டு பாட்டு பாடிக்கொண்டு எந்தெந்த படங்கள் எல்லாம் வருகிறதோ அந்த படத்தை எல்லாம் பார்த்துக்கொண்டு அதற்கு தோதா ராகம் போட்டு டியூன் போட்டு இப்படி ஆமா செய்வாங்க. பாருங்க இதுல ஒரு பாட்டு பாருங்க, இங்க ஒரு பாட்டு தெரியும் அந்த அத்தை மாடி நெத்தை ஏடி அவங்க ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆடி வீலையா ஆடம் அதுல வந்து ஒரு வரி வரும் ராரி 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 அது ஒரு தாளாடுற மாதிரி என்ன செய்யும் அந்த பாட்டு வரும். ஆனா அந்த மௌலத ஓதும் பொழுது என்ன செய்வாங்கடா இந்த ராரியும் அதுல எடுத்து ஆகணும் அப்பதான் என்ன செய்யும் அடுத்த டியூன் உங்களுக்கு கரெக்டா வரும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாங்க இதை திட்டம் போட்டு உட்கார்ந்து இதற்காக பல நாள் என்ன செய்யுங்க ட்ரைனிங் எடுத்து இதையும் உண்டாக்கிட்டாங்க. அதே மாதிரி பாருங்க இன்னொரு பாடல் இருக்கு. ஏண்டா எதுக்கு சொல்றோம் என்றால் இது சினிமா பாடல்கள் தம்பூரு பாடல். இது சினிமா பாடல்கள் எத்தனை பாடல்கள் இருக்கிறதோ அதே மாதிரி இது ஒரு பாடல் தான். இது மார்க்கம் கிடையாது என்பதற்காக சொல்லி காட்டுறது. பாட்டு பாடிக்கணும் என்பதற்காகவோ இது கேவலப்படுத்தணும் என்பதற்காகலாம் கிடையாது. இது வந்து ஒரு நகைப்பிக்குரியது. இது பாடல் தான். இது மார்க்கம் கிடையாது. இது மார்க்கத்தில் உள்ளது உள்ளது இல்லை என்பதற்காக இன்னொரு பாட்டை பாருங்க. அதுல அதே மாதிரி வரும் கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் பாட்டு சினிமா பாட்டு உங்களுக்கு கதைக்கு சொல்ல பாட்டு உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்காங்க நீங்க அதுல அந்த பாட்டை படிச்சுக்கிட்டு இருக்கும் போது பாட்டை நிப்பாட்டிடுவாங்க. அப்ப வந்து என்ன செய்வாங்க சில பேருக்கு ஏப்பா பாட்டை நிறுத்தி விட்டாய் பாடப்பா பாடு இப்படின்னு ஒரு வாசனை வரும். இவங்க என்ன செஞ்சாங்க இதையும் கூட கிடையாது என்ன இதையும் எடுத்துட்டாங்க.
மௌலாய சல்லி வசல் லிம்தா இமன் நபதா ஆலா ஹபிபி கஹை நில்ஹல் கி குல்லி மீ மௌலாய சல்லி வசல் அப்படின்னு பாட்டின உடனே பின்னாடி இருந்தா இன்னொரு ரெண்டு பக்கம் ஆலிம் சார், இன்னொரு ஆலிம் சார், ஏப்பா மௌலித நிறுத்தி விட்டாய், ஓதப்பா ஓ, இப்படி இப்படி எல்லாம் கூத்து நடந்திருக்கிறது. இது சிரிப்பு காசுல கிடையாது, இது எல்லாம் பல ஊர்களில் நடந்தது. நம்ம ஊர்ல இந்த மாதிரி கூத்து நடக்க கிடையாது, ஆனா பாடல்கள் தான் படிக்கிறாங்க. இது ஒரு பாடல்கள் படிக்கப்படுது. இன்னைக்கு வந்த ராகங்களோட இந்த பாட்டு எடுக்கலாமுங்க. இன்னைக்கு புதுசா என்னென்ன பாடல்கள் வந்திருக்கிறதோ, எந்தெந்த பாடல்கள் தமிழுக்கு தெரியுமோ அந்தந்த பாடல்கள் பாட்டு எடுக்கலாம். நான் வேணா ஒரு புதுசா ஒரு பாட்டு படிக்கிறேன்னா அது என்ன பாட்டு நீங்களே கண்டுபிடிச்சலாம். நீங்க என்ன பாட்டு? மௌலாய சல்லி வசல்லிம் தாயி மன்னபத ஆலா ஹபீபி கஹை ரில்ஹல் கி குல்லி மீ ஹுப்புன் நபியுனல் இன்சானி முப்தரலு வஹுப்பு அஸ்ஹாபிஹி நூரும் வபுர்கானி ஆடியில சேரி சொல்லி ஆவணியில் அப்படி வருதா இல்லையா? அந்த பாட்டு தான். இப்ப எந்த பாட்டுல வேணா படிக்கலாம். புதுசா இன்னைக்கு ஒரு பாட்டு ஸ்வைன்னு ஒரு பாட்டு படிக்கிறாங்க, இந்த பாட்டுலயே எடுக்கலாம். இது ஒரு பாட்டா இது, எனது எல்லா பாட்டுல இது ஒரு பாடல், இது இது ஒரு கேலிக்குரியது. ஜாலியா உட்காந்து படிச்சுட்டு போலாம். நல்ல அறுத்து நல்ல கருத்துக்கள் இருந்தால் நல்ல ஒரு ஜாலியா செய்யலாம், உட்காந்து படிச்சுட்டு போலாம். பழைய பாட்டு ஒரு பாட்டு இருக்கு, அதுதான் சூப்பரா இருக்கு. அந்த மாதிரி என்ன செய்யலாம், எல்லா படத்திலும் படிக்கலாம். கையளவு நெஞ்சத்துல பாட்டு படிக்கல, கையளவு நெஞ்சத்துல அது பாட்டு மறந்து போயிருச்சு. இப்படி எல்லா பாடல், இது ஒரு பாடல், இது வந்து ஒரு சினிமா பாடல். அதே மாதிரி நாகூர் இனிமே பாடல் எத்தனையோ பாட்டு இருக்கா இல்லையா? இந்த மௌலிதை விட சூப்பரான பாட்டு நாகூர் இனிமே படிச்சிருக்காரு. என்ன படிச்சிருக்காரு? அழகான மௌத்தையே நீ மறந்து இங்கு வாழலாகுமா, மாறிடும் வாழ்வினில் மூழ்குதல் நியாயமா, மன்னாதி மன்னரெல்லாம் நிரந்தரமா இருந்ததில்லை, மகத்தான முறையில் வாழ்ந்த மனிதர்கள்லாம் நிலைத்ததில்லை, பொன்னான செல்வரெல்லாம் பூ உலகில் வாழ்ந்ததில்லை, புகழோடு வாழ்ந்து எரிந்த பூமான்கள் நிலைத்ததில்லை, பூதளத்தின் இந்த நிலை உணர்ந்திடாமல் பேசுகின்றாய். மௌத்தை அழகான பாட்டு, மௌலிதை விட சூப்பர் பாட்டு. மௌலிதை இப்படி அர்த்தம்லாம் கிடையாது. இப்படி நான் நாகூர் இனிமே நிறைய பாட்டு படிச்சிருக்காரு. தமிழ்ல இருக்கக்கூடிய நாகூர் இனிமா படிச்ச பாட்டு ஒவ்வொரு வீட்டுகளிலேயும் வெள்ளிக்கிழமையான கல்யாணமான நாகூர் இனிமா பாட்டு படிச்சாக்கா அது கல்யாணம் என்ன செய்யணும், நாகூர் இனிமா பாட்டு படிக்கணும். வெள்ளிக்கிழமையான நாகூர் இனிமா பாட்டு படிக்கணும். நாகூர் இனிமா எப்படி எல்லாம் பாட்டு படிக்காது தெரியுமா? நான் நிறைய பாட்டு பள்ளிகள் பல விருந்தும் ஒவ்வொன்றுக்கு ஒண்ணு ஒண்ணு முரண்பாடாக பள்ளிகள் பல விருந்தும் பாங்கோசை கேட்ட பின்பும் பள்ளி செல்ல மனம் இல்லையோ படைத்தவன் நினைவில்லையோ. இப்படி படிப்பாரு, இப்படி இப்படி நாகூர் படிச்சிருக்காரு. பள்ளி செல்ல மனம் இல்லாம படைத்தவன் நினைவெல்லாம் ஏன் வர ஏன் இருக்கிற அப்படின்ட்டு அதே நாகூர் படிச்சிருக்காரு. நீ எங்கே 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 சாகுல் மீரானே உன் வாசல் தேடி வந்தோம் ஐயா குமானே, அருள்மலையை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லல் நீக்கிட வேண்டும் ஐயா, உங்கள் கருணை எனக்கு வேண்டும் ஐயா, நாங்கள் கண்ட துயரங்கள் போதும் ஐயா. நீ எங்கே எங்கேன்னு தெரியாம கூப்பிடுறாரு இவரு, ஒரு இடத்துல இருந்தாலும் தெரிஞ்சிருக்கேன் இவருக்கே தெரியல எங்க இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. நீ எங்கே எங்கே நம்ம தேடி வரணுங்கிறாரு, நீ எங்க இருக்கிறேன் தெரியல, தெரியாதால அட்ரஸ் இல்லாதால ஏன் போய் கேக்குற அல்லாட்ட கேளு. சூப்பர் பாட்டு, இறைவனிடம் கையேந்துங்க படிச்சுக்காரு இல்லையா, அழகான பாட்டு. இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவது இல்லை, அந்த மறைவனிடம் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மூடுவது இல்லை, அப்படி எல்லாம் படிச்ச நாகூர் இனிபா என்ன சொல்றாரு? அவர் உச்சகட்டமா சொல்றாரு, என்ன சொல்றாரு? சாகாம இருக்கணும்னா நாகூருக்கு போ, நீ ஒருத்தன் செத்து போகாம இருக்கணும் என்றால் உனக்கு மரணமே வரக்கூடாது என்றால் யமன் உன்னை விட்டு ஓடு விரண்டு ஓட வேண்டும் என்றால் என்ன செய்யணும், நாகூருக்கு போகணும். படிக்கிறாரு இல்லையா? யமனை விரட்ட மருந்தொன்று விக்கியது நாகூர் தருகாவிலே, படிக்கிறாரு இல்லையா? அதுலயும் பாருங்க, இந்த பிணி கொண்டு இந்த பிணிக்கு இல்லை என்று சொல்லா மருந்து, அது இந்தந்த நோய்க்குலாம் கிடையாது, எல்லா நோய்க்கு என்ன செய்யுது மருந்து இருக்கிறது, அது இந்நேரம் இருக்கும் இந்நேரம் இருக்காது என்று சொல்லப்படாத மருந்து, எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கிறது, 24 hours இருக்கிறது. இப்படி மெடிக்கல்ல கூட போட்டு போட மாட்டாங்க, சில மெடிக்கல்ல ஆஸ்பத்திரி என்ன செய்வாங்க, எமர்ஜென்சி யாரும் வந்து இல்லாம போயிருங்கிறதுக்கு என்ன செய்வாங்க, 24 hours போட்டிருப்பாங்க. ஆனா இங்க என்ன செய்யப்படுகிறது, 24 hours எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அப்படிலாம் சொல்லப்படுகிறது. இது பாருங்க, இந்த மௌலிதை வந்து நம்ம என்ன செய்யறது, இதை பத்தி விரிவா பேசிட்டு போக வேண்டிய நேரம் இல்லை. சில முக்கியமான செய்திகள் குறிப்பாக இந்த இது பாடல் தான், இது எல்லா பாடல்களையும் வரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு செய்யணும். ஒரே ஒரு சில பாடல்களை மட்டும் சொல்லி என்ன செய்வோம், இல்ல வேற நிறைய செய்திகள் என்ன செய்யுது இடத்துல சொல்ல வேண்டியது இருக்கிறது. அதுக்கான என்ன செய்வோம், இது ஒரு குப்பை, இது இது மார்க்கமே கிடையாது, ஓதுனா அல்லாஹ் என்ன செய்வான் உங்களை தண்டிப்பான் அப்படிங்கிற மாதிரி நீங்க மனசுல வச்சுக்கிறீங்க. இது எப்படி எல்லாம் பாட்டுல வரும் அப்படிங்கிறத பாருங்க. மௌலாய சல்லி வசல் லிம்தாய் மன்னபதா ஆலா ஹபீபி காஹை ரில்ஹல்கி குல்லிஹிமே ஹுப்புன் நபியுனல் இன்சானி முஃதரலு
வாஹுபு அசஹாபி நூறும் வபுர்கானி சாமியே அதுக்கும் வரும், ஐயப்பா அதுக்கும் வரும். இது ஒரு பாட்டு. இன்ன பாடு வரணும், ஓ போடுங்களே அந்த பாட்டுக்கு வரும். யா நபி ஸல்லம் அலைக்கும், யா ரசூல் ஸல்லம் அலைக்கும், யா ஹபீப் ஸல்லம் அலைக்கும், ஸலவத்துல்லாஹி அலைக்கும், அஸ்ரகல் பத்ரு அலைனா ஃபஹதஃபத் மின் ஹுல் புதூரி மிதல் ஹுஸ்னிக மார அயினா ஹத்து யா வஜா ஸுரூரி அந்த சம்சுன் அந்த பத்ருன் அந்த நூறு ஃபௌக நூறி அந்த யக்ஸிரு வஹாலி அந்த மிஸ்ஃபஹு ஸுதூரி ஓ போடு அதுக்கு வரும். இது ஒரு பாடல் மாதிரி. இது குப்பை, இது ஓதுறதுனால உங்களுக்கு கடுகளவு பிரயோஜனம் கிடையாது. உங்க வீட்டுல இதை ஓதுனீர்களா, குடி வீடு குடி போவதற்காக இதை ஓதுவீர்களே ஆனால் உங்க வீட்டுல அல்லாஹ்வுடைய பரக்கத்து இறங்கவே இறங்காது, அல்லாஹ்வுடைய லகனத்து இறங்கும். எனக்கு மார்க்கத்துல இல்ல, அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தருவா, நீங்க எப்படி முடிவு செய்யலாம்? மார்க்கம் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தோட என்ன செய்யப்பட்டுச்சு, முடிவு செய்யப்பட்டு விட்டது. அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே மார்க்கம் நிறைவடைந்து விட்டது. அவர்களுக்கு பின்னாடி சஹாபாக்களோ இமாம்களோ எவ்வளவு பெரிய அறிஞர்களோ அல்லாமாக்கள் குத்துப்புள் அக்தாப் யாரா இருக்கட்டும், யாருக்கு மார்க்கத்தில் ஒன்று சொல்ல முடியும், சேர்க்க முடியாது, உள்ள உலக நீக்க முடியாது. இருக்கிறத எடுத்து சொல்றதா அறிஞருடைய வேலையை ஒழிய உண்டாக்கி சொல்றது கிடையாது. நம்ம ஊர்ல எத்தனை உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க, புதுசு புதுசா என் கண்ணுக்கு தெரிஞ்சு எத்தனை உண்டாக்கி இருக்கிறாங்க. ராத்தி இந்த ராத்தி வித்திர தொழுகைன்னு ஒரு தொழுகை தொழுவாங்க, நீங்க உங்களுக்கு ஆரம்ப காலத்துல இருந்ததுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் நம்ம ஊர்ல எனக்கு நினைவு தெரிஞ்சு புதுசாக உண்டாக்கப்பட்டது, இதுக்கு முன்னாடி நம்ம ஊர்லயும் கிடையாது. இப்ப புதுசா உண்டாக்க லேட்டஸ்டா உண்டாக்கணும், 10 வருஷத்துக்கு மேல இருக்கணும். எப்படின்னா வித்திரு தொழுவை தொழுவாங்க. அப்ப தொழுகும் போது சாபி தனியாக கணக்கு தனியா தனியா தொழுவாங்க, இவங்களே ஒண்ணா தொழுவ மாட்டாங்க. அது என்ன, ஒரு ஆள் குனுத்து ஓதலாம் பாரு, இன்னொரு ஆள் குனுத்து ஓதக்கூடாது, அது கூடாது அப்படின்னு செஞ்சிருவாங்க, அப்படி தனியா தொழுவாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை, சாபியும் ஹனபியும் ஒன்னா தொழுறாங்க. வித்திரு தொழுகையே சாபியும் ஹனபியும் ஒன்னா தொழுகிறாங்க. எனக்கு சில வார்த்தைகளை கற்றுத் தந்தார்கள், அல்லாஹும் ஆமீனா ஃபீமன் ஹதை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை கற்றுத் தந்தார்கள் என்று சொல்றாங்களே. ஹனபி மதுகபை சேர்ந்தவர்கள் ஓத மாட்டார்கள், குணத்து ஓத மாட்டார்கள் வித்ரு தொழுகையில். இது என்ன மார்க்கமா, இது நம்ம ஊர்ல உண்டாக்கப்பட்டது, இப்படி நிறைய இருக்கிறது. ராத்திபு என்று சொல்லி ஒண்ணு ஓதுறாங்க, ஞானக்கிழமை இரவு முதல்ல இடையில திஞ்சக்கிழமை இரவு சேர்த்துக்கிட்டாங்க. இப்ப அது விட்டு போச்சு, ஆலிம்சா மட்டும்தான் உட்காந்து ஓதிக்கிறாரு. இப்ப ஆலிம்சாவும் என்ன செய்யறாரு, மோதியாருக்கு ஓத தெரியாத ஆளை வச்சிருக்காங்க, ஆலிம்சா மட்டும்தான் உட்காந்து ஓதிக்கிறாரு கூட ஒரு பயில வச்சுக்கிட்டு. அந்த ராதிப் எப்படி, அந்த ராதிப் வந்து இஸ்லாத்துல உள்ளதா, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா? மார்க்கம் என்பது ரசூலுல்லா சொல்லியிருக்கிறாங்க, மார்க்கத்துல திக்ர் செய்வது நல்லது, செய்வது கெட்டது, கெட்டது எது செய்தா அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, எதை செய்தா அல்லாஹ் கூலி தருவான் என்பதெல்லாம் மார்க்கம் முழுமையாக சொல்லப்பட்டு விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலத்தில் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வகையில இறைவனால் அருளப்பட்ட செய்தியில எந்த ஒன்றையும் மறக்க கிடையாது. ஆனா வித்ரு என்று ஓதிக்கொண்டு இல்லாத திக்ர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத திக்ர்கள், கிடையாது ஒரு வார்த்தை என்ன செய்ய, எப்பயுமே முழுமை வரணுங்க. இப்ப போய் கடையிலே நிக்கிறோம், 10 ரூபாய்க்கு அவன் கேப்பான, 10 ரூபாய்க்கு என்னடா, இல்ல 10 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு என்ன வேணும், இல்ல இல்ல 10 ரூபாய்க்கு அல்லாஹ் தவிர, அல்லாஹ் தவிர என்ன, அல்லாஹ் இல்லேன்னு சொல்ல, அல்லாஹ் தவிர வேற எதுவும் இல்லேன்னு சொல்லு, ஏடா அல்லாஹ் இல்லேன்னு போக வேண்டியதானே. அடுத்து என்ன, அல்லாஹ் ஹூ அல்லாஹ் ஹூ அல்லாஹ் ஹூ அல்லான்னு செய்யறாங்க, ஹூ அல்லாஹ் இப்படி ஓதிக்கிறாங்க. இது என்ன அர்த்தம் ஆயிருந்தாரு தெரியுமா, இது தெரிஞ்சிருந்தா உட்காந்து ஓதுவாரா, ஹூண்டா அவன் அர்த்தம், ஹூ அல்லாஹ் அவன் அல்லாஹ், என்ன
அஸ்ஸலாமு அலைக்க ஸைனல் அன்பியாயி, அஸ்ஸலாமு அலைக்க அக்கல் அத்திகியாயின் குர்ஆனில் மூணு தடவை வராங்க இல்லையா? 33 தடவை சலாம் வருது. ஒரு ஆளுக்கு இத்தனை தடவை சலாம் சொல்லலாம் யார் சொன்னது? ஒரு ஆளை பார்த்து நான் சொல்றேன், இப்ப ஒரு ஆள் வராரு, அஸ்ஸலாமு அலைக்கும், அவர் வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லுவாரு. மறுபடியும் சொல்றேன், அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் அஸ்ஸலாம்டா அப்படின்னு மாதிரி யோசிப்பாரு. மறுபடியும் மூணாவது சொல்றிய, அதுக்கும் பதில் சொல்லிடுவாரு. நாலாவது வரையும் சொல்றிய, என்ன சொல்லுவாரு? ஆஹா, மர கலன் இருக்கும் போல அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா? ஒரு ஆளுக்கு எத்தனை தடவை சலாம் சொல்றது? 33 தடவை. அதுலயும் பாருங்க, ருசுல்லாவுக்கு இருக்கக்கூடிய பண்புகளை எல்லாம் சொல்லி சொல்றாங்களாம். கண்ணாடி போட்டவரே அஸ்ஸலாமு அலைக்கும், தொப்பி ஓட்டவரே அஸ்ஸலாமு அலைக்கும், மனிதர்களில் சிறந்தவரே அஸ்ஸலாமு அலைக்கும், மனிதர்களில் உயர்ந்தவரே அஸ்ஸலாமு அலைக்கும், வெண்மை நிறமானவரே அஸ்ஸலாமு அலைக்கும், இப்படி ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லி வச்சிருந்தாங்க. சலாம் சொல்றது கேலியாக்கி வச்சிருக்கிறாங்க. சலாம் என்பது ஒரு வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிவிட்டால் வலைக்கும் சலாம் சொல்வது கடமை என்றார்கள். இன்னைக்கு சலாம்ங்கிறது எப்படி கேலியா போயிருக்க இல்லையா? இப்படி நம்ம சொல்லுவோமா, ஒரு ஆலிம் சார் வர்றாரு வைங்க, ஆலிம் சார் அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் சலாம், ஆலிம் சார் அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் சலாம், ஆலிம் சார் அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்க ஒரு ஆளுக்கு 5 தடவை சொல்லுங்க பாப்போம். நீங்க இன்னைக்கு ஒரு ஆளுக்கு சலாம் சொல்லி ஒரு ஆளுக்கு 5 தடவை சொல்லுங்க, நீங்க பாப்போம் என்ன சொல்லுவாரு. என்ன நல்லா தாண்டா இருந்த, என்னடா ஆச்சு, உனக்கு கேப்பாரா கேட்க மாட்டாரா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா உங்க சலாம், பாட்டு படிக்கிறாங்க, சலாம் சொல்ல பாட்டு படிக்க முடியுமா? வாரார் ஆலிம் மோதியார் வாரான் வைங்களா, ஊர் தலைவர் வாராரு, ஊரு தலைவரே அஸ்ஸலாமு அலைக்கும், ஊரு செயலாளரே அஸ்ஸலாமு அலைக்கும், ஊரு பொருளாளரே அஸ்ஸலாமு அலைக்கும், ஊரு முத்தவலியே அஸ்ஸலாமு அலைக்கும் ஒத்துக்குவாங்களா? என்ன சொல்லுவாங்க? நல்லா தானா இருந்தா, என்னடா இப்படியா கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அப்ப என்ன செய்யறாங்க இவங்க? ரசூலுல்லாஹ் புகழ்றதா இது? ரசூல் சல்லாஹு சொன்னாங்க, லா துத்ருனி கமா அத்திரத்தின் நசாரா, ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்தார்களே, அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்களே, அந்த மாதிரி நீங்கள் போகாதீர்கள், அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள். நீ என்ன செய்றிய? ரசூலுல்லாஹ் புகழ்றங்கிற பேர்ல என்ன செய்றிய? ரசூலுல்லாஹ்வை இகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க? அவமரியாதைய, யா நபி ஸல்லல்லாஹு அலைக்கும், இப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லம் சொல்றது. சஹாபாக்கள் எப்படி கூப்பிடுவாங்க? யா நபி அல்லாஹ், யா ரசூல் அல்லாஹ்னு கூப்பிடுவாங்க. இவங்க என்ன செய்றா? யா நபி ஸல்லல்லாஹு அலைக்கும், யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைக்கும், ஒரு மரியாதை இல்லாம. அப்ப யா ஹபீபி, யா முஹம்மத், நீங்கள் ஒருவர் மற்றவர்களை அழைப்பது போன்று இந்த தூதரை அழைக்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இவன் என்ன சொல்ற? யா முஹம்மத், ஓ முஹம்மதே அப்படின்னு கூப்பிடுற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கொள்கையை சொல்வதற்காக 23 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் பிரச்சாரம் செய்தார்களோ, அடி உதைகள் வாங்கினார்களோ, பல இன்னல்களை சந்தித்தார்களோ, ஊரை விட்டு விரட்டப்பட்டார்கள், சொத்து சுகங்கள் சொந்த பந்தங்கள் அத்தனையும் தியாகம் செய்தார்களோ, அந்த கொள்கையை குழி தோண்டி புதைக்கும் விதமாக மௌலி தெரிந்து வச்சிருக்காங்க. இது ரசூல்லா மேல உள்ள மௌலி, இது முஹையதீன் மேல மௌலி தெரிஞ்சு வச்சிருக்காங்க. யார் அந்த அப்துல் காதர் ஜெயிலானி? யாரு? மருமகள்லாம் கபூர்ல வந்து உள்ள வச்சாச்சு. வச்சவனா கேட்கப்படக்கூடிய கேள்வி என்ன? மண் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? மண் நபியுக்க, உன்னுடைய நபி யார்? இதுதான் கேட்கப்படும். யார் அந்த அப்துல் காதர் ஜெயிலானி கேட்கப்படுமா? அப்படி கேட்டா நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். என்ன நடங்க முன்கர்ணக்கு என்ன செய்வாரு? அப்துல் காதர் ஜெயிலானி உனக்கு தெரியாதா? அது எப்படிப்பா தெரியாம இப்படி கேட்பாரா? அல்லா மறுமையினால வந்து கேட்பானே, யார் அந்த அப்துல் காதர்? இவங்க என்ன வச்சிருக்காங்க? அப்துல் காதர் ஜெயிலானி என்னதான் அல்லாவுடைய பிள்ளைன்ற அளவுக்கு கேள்வி வச்சிருக்காங்க. தொட்டில போட்டு அல்லா ஆட்டிக்கிறானா? ரசூல் சல்லாஹ் மீராஜி போகும்போது பார்த்தாலாம் அல்லா அப்படின்றானா? இப்படி எல்லாம் இருந்த மௌலி கிதாப எழுதி வச்சிருக்கீங்களே, வமையும் ஆதிசிமி அல்பம்பி ஹல்வத்திஹி அப்படின்னு எழுதி. இந்த யாரு அப்துல் காதர் ஜெயிலானி? யார் 100 முறை அழைக்கிற, 1000 முறை அழைக்கிறார்களோ தனிமையில் இருந்து கொண்டு, யா முஹையதீன் என்று யார் என்னை 1000 முறை அழைக்கிறார்களோ நான் ஓடோடி வருவேன் என்று அப்துல் காதர் ஜெயிலானி சொன்னார் என்று முஹையதீன் மௌலிதுல எழுதி வச்சிருக்கிறீங்களே, கூப்பிடுங்க. இப்ப உட்காந்து கூப்பிடு, இங்க வர சொல்ல வேண்டியதான், மீட்டிங் வர சொல்லுங்க. அப்துல் காதர் ஜெயிலானி இங்க வர, நம்ம பேசிக்கிறோம். அங்க வந்தால் என்ன சொல்லுவாரு? மௌலுது குப்பையை தீ வச்சு கொளுத்துங்கன்னு சொல்லுவார். வரமாட்டார் முதல்ல, வர முடியாத வரால, வந்தாலும் வச்சு கொளுத்துங்கன்னு சொல்லுவார். அப்ப இப்படி எழுதி வச்சிருக்கிறீங்கள, இது மார்க்கம் கிடையாது. மௌலிது என்பது வச்சு கொளுத்த வேண்டியது. பாருங்க, ஏன் குர்ஆன் கூட மேலாக மதிக்கப்படுகிறது. ஒரு சந்தர்ப்பத்துல இந்த மாதிரி புதுசா வீடு கட்டி குடியேறாங்க. அப்ப வந்து என்ன செய்யறாங்க, மதரசாவில போய் மதரசாவில போய் என்ன செய்வாங்க, யார் வீடு குடியேறாங்களோ அவங்க கேட்பாங்க, எங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஒரு 10 மாணவர்கள் அனுப்பி எங்க வீட்டு என்ன செய்யுங்க, இந்த மௌலுது பாடல பாட சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்ப வந்து அங்க சொல்லுவாங்களாம், அங்க சொல்லிருக்காரு ஆளுநர் சொல்லிருக்காரு, ஏங்க இது மௌலுது என்பது மனுஷன் எழுதுவதானங்க, நீங்க வந்து அல்லாஹ்வுடைய வேதமாய குர்ஆன் உங்க வீட்டுல ஓதுனாங்க, அதுலயாவது பரக்கத்து இருக்குதாங்க அப்படின்னு நினைச்சிருக்காரு ஒரு ஆள் சொல்லிருக்காரு. அவர் போனவர் என்னாச்சு, அப்படியே திகில் அடைஞ்சு நினைக்கிறார். அல்லாஹ்வுடைய குர்ஆன எங்க வீட்டுல ஓதணுமா? என்ன அசரத், எங்க ஊடி என்ன இளவு ஊடா நினைச்சிய, எங்க ஊடி என்ன செத்து போன ஊடுனா நீங்க நினைச்சிய, குர்ஆன ஓத சொல்றிய? நான் எங்க ஊடி எவ்வளவு குடி வர்றோம், ஒரு மங்களகரமான வீடா இருக்குது, நாங்க அங்க போய் குடியும் கொடுத்தனமா, வாழையடி வாழையா என்ன செய்யணும், நாங்க வாழனு நீ குர்ஆன ஓத சொல்லிய. பாருங்களா குர்ஆனுக்கு எந்த அளவுக்கு மரியாதை வச்சு இந்த சமுதாயம். அல்லாஹ்வுடைய அருள்மறை வேதம் என்பதற்கு, அல்லாஹ்வுடைய திருமறை வேதம் என்பதற்கு எந்த அளவுக்கு என்ன செய்யிருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு லேட்டஸ்டா ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ்? அது வந்து கன்ஃபார்ம் உறுதி செய்யப்பட்ட நியூஸ் என்னன்னு தெரியல.
கிறிஸ்தவ உலக கிறிஸ்தவ சமயத்தினுடைய உலக தலைவராக இருக்கக்கூடிய கத்தோலிக்க மதத்தவர் மத தலைவராக இருக்கக்கூடிய போப் என்று சொல்லக்கூடியவர் இஸ்ராத்துக்கு வந்து விட்டதா என்ன செஞ்சிருக்கு? இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு, அது இன்னும் உறுதி செய்யப்பட்ட தகவலா தெரியல, உறுதி செய்யப்பட்டிருக்காது. அது என்ன செஞ்சிருக்கு? பரவி கொண்டிருக்கிறது. இப்படி எத்தனையோ பேர் திருமறை குர்ஆனை ஆராய்ச்சி செய்து திருமறை குர்ஆனை விளங்கி இது உண்மையிலேயே இறைவனுடைய வேதம் தான், இது அல்லாஹ்வுடைய வேதம் தான், அல்லாஹ் இருக்கிறான் என்பதுக்கு இந்த திருக்குர்ஆன் தான் ஆதாரமாக இருக்கிறது, இறைவன் தான் இந்த வானம் பூமி படைத்தான், இவைகளுக்கு இடக்க இடையில் நடக்கக்கூடிய ஆட்சிகள் அதிகாரங்கள் சுழற்சிகள் எல்லாமே இறைவனால் உண்டாக்கப்பட்டது தான், இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு இந்த அல்லாஹ்வுடைய வேதம் என்று நாம் நம்பக்கூடிய திருக்குர்ஆனுக்கு ஆதாரமாக இருக்கிறது. இன்னைக்கு விஞ்ஞானிகளால் நிரூபிக்கப்பட்டு சொல்லப்பட்ட விஞ்ஞான உண்மைகளுக்கு ஒன்றுக்கு கூட முரண்படாமல் இந்த திருக்குர்ஆன் அவர்களை சவால் விட்டுக் கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு நேருக்கு நேரா மோதி கொண்டிருக்கு. நீனா நானா வாடா பாப்பா அப்படினு திருக்குர்ஆன் சவால் விடுது. இப்படி இருக்கக்கூடிய திருக்குர்ஆனை சித்த வீட்டுக்குள்ள ஓதறாகிட்டாங்களா இல்லையா? மௌலூத் அதை விட சிறந்ததாய் இந்த ஒரு காரணம் போது அந்த மௌலூத வச்சு கொளுத்துறது, இது வெறும் குப்பை தான் என்பதற்கு, இது மார்க்கத்திற்கு சம்பந்தமே இல்லை என்பதற்கு இன்னும் எவா எழுதுனாலும் தெரியாது. யார் எழுதுனது சொல்ல முடியுமா? நிரூபிக்க முடியுமா? வர முடியுமா? ஜமாத்தார்கள் வருவார்களா? ஆலிம் சார் இது யார் எழுதினார்னு சொல்ல முடியுமா? அவரால சொல்ல முடியாது. ஏன் அதுலயே யாருக்கும் தெரியாது. என்ன சொல்றாங்க? ஒருவேளை கத்தீப்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் எழுதியிருக்கலாம், அல்லது யாரு இமாம் கசாலி எழுதி இருக்கலாம். லாம் போட்டாலும் இல்லைன்னு அர்த்தம் சொல்லாமல வந்திருக்கலாம், போயிருக்கலாம், நடந்திருக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். இப்படி இதுக்குதான் லாம் போடுவாங்க, இப்படித்தான் எழுதிருக்கிறாங்க. இப்படின்னா என்ன, எவன் எழுதுனாலே தெரியாது. இப்படி ஒரு புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய அருள் இறங்குது, அல்லாஹ்வுடைய பரக்கத்து இறங்குது, இதை ஓதுனா புனிதம் கொட்டுது. என்ன சொல்ல போனா ரசூல்லா நேரடியாக ஆஜராயிருவாங்க. எங்கப்பா ஆஜராகிறாங்க? எங்க வந்தாங்க ரசூல்லா? ரசூல்லா வருவார்கள் என்றால் வர வேண்டிய இடம் எது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்களா மரணிக்கவில்லையா என்று ஒரு சர்ச்சை கிளம்புச்ச. சஹாபாக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? அப்படி ஸ்தம்பித்து போயிருந்தார்களே. ரசூல்லா மூச்சு பேச்சு இல்லாம கிடந்த உடனே சஹாபாக்கள் அப்படி என்ன செஞ்சாங்க? என்ன நடக்குது என்று தெரியாமலே ஸ்தம்பித்து போய்விட்டார்கள். உமர் அலி அல்லா என்ன செய்யறாங்க? வாழை கையில வச்சுக்கிட்டு, யாராவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் என்னுடைய வாளுக்கு அவர்கள் இரையாகுவார்கள் என்று உமர் அலி அல்லாஹ் வாழை தூக்கி நிக்கிறாங்க. ஐசார் அலி அல்லாஹ் அவர்களும் இதே கருத்துல இருக்கிறாங்க. ரசூல்லா தூங்கிட்டு இருக்காங்க, எழுந்து வந்துருவார்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் வந்து இவருக்கு ரெண்டு மரணத்தை கொடுத்திருக்கான். இப்படி எல்லாம் கருத்து ஓடிக்கிட்டு இருக்கு. குறைவான ஆளுக்கிறது நினைச்சாங்க, ரசூல்லா மரணித்துட்டாருன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன ரசூல்லா மேல வச்சு பாசத்தின் காரணமாக ரசூல்லா தாங்க முடியல, பிரிந்து விட்டார்கள் என்பதை என்ன செய்ய முடியல, அவர்களால தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டு அபுபக்கர் அலி அல்லாஹ் வர்றாங்க, வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்வையால் போர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அபுபக்கர் தான் ரசூல்லா மரணித்துட்டாருன்னு சொன்னாங்களே ஒழிய ரசூல்லா வருவாங்க, கூப்பிட்டா ரசூல்லா வருவாங்கன்னா எங்க வந்திருக்கணும்? ரசூல்லா எந்திரி சொல்லியிருக்கணும், நான் மரணித்து விட்டேன், நீங்கள் என்ன செய்யாதீர்கள், யாரும் உமர் வாழை தூக்கி நிக்க வேண்டாம், உமர் வாழை நீங்கள் கீழே போடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஏன் நீங்க அடிக்கி பாக்குறீ, ஏன் அப்படி குழம்பி போயிருக்கிறிய, நான் இறந்துதான் விட்டேன் சொல்லியிருக்கணும். மாறா அபூபக்கர் அலி அவங்க வந்து திபுத்த ஹையம் மையிதா, நபியே நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் நீங்க நறுமணம் கமழ்ந்தீர்கள், இறந்து விட்ட பிறகும் நீங்க நறுமணம் கமழ்ந்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இறந்தவர்களை உயிரோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஆற்றல் இருக்கிறது, அவர்களுக்கு வர முடியும் என்பது, அவர்களை அல்லாஹ்வா ஆக்குவது என்பதை அங்க அபுபக்கர் அலி எல்லாம் ஆணித்தரமா சொல்றாங்க. அபுபக்கர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் பயன்படுத்தாத சொற்களை பயன்படுத்துகிறார்கள். எப்படி? மன்கான யாவுது முஹம்மதன் இன்ன முஹம்மதன் கதுமாத், இந்த முஹம்மதை வணங்கி கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளுங்கள், இவர்கள் மரணித்து விட்டார்கள். இன்னல்லாஹ ஹய்யும் லா யமூத், அல்லாஹ் ஒருவன் தான் என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவன், மரணிக்காதவன் என்று அபுபக்கர் அலி எல்லாம் பிரகடனப்படுத்துறார்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேரை தங்களுடைய வாயால் சொல்லாத அந்த அபூபக்கர் ரலி அல்லாஹு அவர்கள் மக்களுடைய மனநிலைமையை பார்த்துவிட்டு இப்படி ஒரு வார்த்தையை, மன்கான யோபுது முஹம்மதன் இன்ன முஹம்மதன் கதுமாத், முஹம்மதை வணங்கி கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் தெரிந்து ரசூல்லாவை வணங்கக்கூடாது என்றால், ரசூல்லா உயிரோடு இருக்கிறார்கள் என்று நம்பக்கூடாது என்றால், இன்னைக்கு யார் யார் எல்லாம் உயிரோடு இருக்கிறார் நம்பிக்கொண்டிருக்கிறேன், அட்ரஸ் இல்லாத ஆளு, அந்த ஊழியா இந்த ஊழியா, அவர் இருக்கிறார் இவர் இருக்கிறார், இப்படி போய் கொண்டிருக்கிற சமுதாயம், படைத்த ஒருவன் கேட்க வேண்டிய கோரிக்கைகள் எல்லாம் செத்து போன இடத்துல கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களே, இதுவா மார்க்கம்? இதுக்கு யாரு? எல்லாரும் சேர்ந்து குமார் அடிக்கிறாங்க, காசு வரணுங்கிறதுக்காக, காசு வேணுங்கிறதுக்காக எதை வேண்டாலும் சரியான தலையாட்டக்கூடியவர்கள் இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய முடியாது, மக்களுக்கு மார்க்கம் போய் சேராது. இன்னைக்கு இந்த அளவுக்கு பிரிந்து வந்து தனியா நடத்த வேண்டிய அவசியம் என்ன? அவுளியாக்கள்கிட்ட போகாதீங்க, அவுளியாக்கள் ஒரு யாரும் எல்லாரும் நான் அவுளியா தான், இவர் அவுளியா, அவர் அவுளியா, எல்லாரும் அவுளியா ஆகணுமுங்க. அதுக்கு தராங்க, ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க, ஒண்ணு அவுளியாவு ரஹ்மான், ஒன்னவன அவுளியாவு சைத்தான், அல்லாஹ்வுடைய நேசர்கள், ஒண்ணு சைத்தானுடைய நேசர்கள், இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. அவர் எல்லாம் அவுளியா நீங்க ஒதுக்கிட்டீங்கன்னா நீ யாரு? சைத்தானுடைய நேசரா? மூணாவது என்ன இருக்கு? மூணாவது முனாஃபிக்கு தான் இருக்கு. இஸ்லாத்த பொறுத்த அளவுக்கு ரெண்டு தான் இருக்குது, ஒண்ணு அல்லாஹ்வுடைய நேசரா, ஒண்ணு நல்லவனா இருக்கணும் இல்லது கெட்டவனா இருக்கணும், இதை விட்டுட்டு மூணாவது ஒன்று தான் முனாஃபிக்கா இருக்கணும், இங்கிட்டு நான் இருக்கிறேன் அங்கிட்டு நான் இருக்கேன்னு சொல்லணும், இவன் வந்து நரகத்தினுடைய அடித்தட்டுக்கு போவான் இப்படின்னு இருக்கு. மூணு தான் இருக்குது, மூணாவது
நம்ம அவுளியாவ ஆக வேண்டாமா? அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அலா இன்ன அவுளியா உல்லாஹு லா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். அல்லாஹ்வுடைய நேசர்கள் யார் என்றால் அவர்கள் எதற்கும் கவலைப்பட மாட்டார்கள், எதை பற்றி செய்ய மாட்டார்கள், துக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இருக்கக்கூடிய அடிப்படையார்கள் தக்குவா இருக்கணும், இறையேச்சம் இருக்க வேண்டும். இறையேச்சம் என்பது யாருக்கு தெரியும், அது எங்க இருக்குன்னு தெரியும். இதை சொன்னதுக்காக தான் நம்ம பிரச்சனையா வந்துச்சு. நீங்க வந்து என்ன செய்யாதிய, ஆலயங்கள் என்ன செய்ய தர்காலுக்கு போகாதிய, தர்கால் என்பது இஸ்லாத்துல கிடையாது, அது இடித்து தரமட்டமாக்கப்பட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தால் வணங்கக்கூடாது. அவர்கள் கடைசி நேரத்தில் சொன்ன உத்தரவுகள் எல்லாம் என்ன, கடைசி கடைசியாக ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பிள்ளைக்கு நாங்கள் பெரிய வசதி படைத்தவராக இருக்கிறாரு, என்ன சொல்வாரு, எங்க எங்க என்னென்ன சொத்து பத்த வச்சிருக்கிறோமோ அது யார் யாருக்கு கொடுக்கணும், என்னென்ன முக்கியத்துவமான ஒரு செய்தி அத்தனை சொல்லுவாங்க கடைசி நேரத்தில். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி கடைசியாக இந்த சமுதாயத்திற்கு செய்த வசியத் என்ன, இந்த சமுதாயத்திற்கு சொன்ன செய்தி என்ன, லஹனல்லாஹ யஹூத வன்னசாரா இத்தஹத குபூர் அம்பியாஹிம் மசாஜித், தங்களுடைய நபிமார்களுடைய அடக்கஸ்தலங்களை வணக்கஸ்தலங்களாக மாற்றி விட்டார்களே, அந்த யஹூதி நசராக்களை அல்லாஹ் நாசமாக்கட்டும், நபிமார்களுடைய கபர்களையே வணங்கப்படும் இடமாக, பிரார்த்தனை செய்யப்படும் இடமாக, கும்பிடப்படும் இடமாக, சஜதாக்கள் செய்யப்படும் இடமாக ஆக்கின அவர்களுக்கே அல்லாஹ்வுடைய நாசம் இருக்கிறது, சாபம் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டால் இவர்கள் எல்லாம் யார், இவர்கள் எல்லாம் நல்லவர்கள் என்று யார் சர்டிபிகேட் கொடுத்தது, அந்த அதிகாரத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுத்திருக்கிறான், ஒருத்தருக்கும் கொடுக்க கிடையாது. ஆனா அல்லாஹ் நம்மளை நேசிக்க வேண்டும்னா அல்லாஹ் என்ன சொல்றான், நபியே நீங்க சொல்லுங்கள், குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டும் என்றால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக பின்பற்றிருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் நேசிக்கிறான் இப்படின்னு சும்மா சொல்லலாமே ஒழிய உண்மையிலே நேசிக்கிறான்னு சொல்ல முடியுமா, அல்லாஹ் என்ன நேசிக்கிறான் யாராவது சொல்ல முடியுமா, உங்களை நான் நேசிக்கிறேன் யாராவது சொல்ல முடியுமா, உங்க பொண்டாட்டி உங்களை நேசிக்கிறான் சொல்ல முடியுமாங்க, முதல்ல அவங்க மாப்பிள்ள புருஷங்காரன் பொண்டாட்டி நேசிக்கிறான் உண்மையில சொல்ல முடியுமா, உள்ளாக என்னத்தை மறந்து வச்சுறான், என்ன தெரியும், பிறந்து பார்த்தா தெரியுறதா, ஸ்கேன் போட்டு சொல்லிட முடியுமா, அதாவது இசிசி போட்டு சொல்லிட முடியுமா, உள்ளாக என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மள மூளையில இருக்கக்கூடிய சிந்தனைகள் என்ன அப்படிங்கறது யாருக்கும் தெரியாது, அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம அல்லாஹ் நேசிக்கிறதா இருந்தா நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான் என்பது யாருக்கும் தெரியாது. நாம அல்லாஹ் நேசிச்சா நம்ம அவளியாவ ஆக முடியாது, அல்லாஹ் நம்மளை நேசிக்கணும், நம்ம எல்லாரும் அல்லாஹ் நேசிக்கிறோம் செய்யறோம். ஆனா மறுமையினால என்ன நடக்கும், எதுவும் நடக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமையின் நாள்ல எனக்கு என்ன செய்யப்படும் என்பது எனக்கு தெரியாது, இவர்கள் எல்லாம் கைதேர்த்தி விடுவார்கள், இவர் பெரிய அவுளியா பெரிய மகான், இவர் கேட்டா கொடுக்காம இருக்க மாட்டான், நீங்க அல்லாஹ் அல்லாண்டு போகாதிய அவுளியாக்கள்கிட்ட போங்க இப்படிலாம் சொல்றாங்க ஊருக்குள்ள, அல்லாண்ட போய் கேட்டாதே, அல்லாஹ் என்ன நம்பி இருக்கிறீங்க நீங்க, அல்லாண்டா யாரு, சும்மா அல்லாண்ட ஒண்ணு, இதுக்கு என்ன அடிப்படையான காரணம், அல்லாண்டா ஒண்ணும் கிடையாது, அல்லாண்ட சூனியமானவன், அல்லாங்கிற ஒண்ணுமே கிடையாது. சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க தூண்லையும் இருக்கிறான் துரும்புலையும் இருக்கிறான், அப்படி கிடையாது, அவன் அல்லாஹ் உருவம் இல்லாதவன், யார் சொன்னது உனக்கு உருவம் இல்லாதவன்ட்டு, குர்ஆன்ல எங்க இருக்கு அல்லாஹ் உருவம் இல்லைன்னு சொல்லியிருக்கானா, அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அல்லாஹ் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஜமாலும் தொப்பு ஜமால், அவன் அழகானவன், அல்லாஹ் என்பவன் யாரு, அவன் அழகானவன், அவன் அழகையே விரும்புகிறவன், அல்லாஹ் ஜமால் அழகானவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போலாரம் சூட்டுகிறார்கள். வஜா ரப்புக வல்மலக்கு சஃபன் சஃபா, வானவர்கள் புடைசூழ வானவர்கள் அணிவகுக்க உமது இறைவன் வருவான், தீர்ப்பு நாள்ல தீர்ப்பளிப்பதற்கு வருவான், எட்டு பேர் சுமந்திருக்க அரசின் மீது அவன் அமர்ந்திருப்பான், தீர்ப்பளிப்பான், வருவான், அவனுடைய கெண்டக்கால் திறக்கும் பொழுது சஜதா செய்வார்கள், கெட்டவர்களுக்கு சஜதா செய்ய முடியாது, அவனுக்கு கை இருக்கிறது, அழகான முகம் இருக்கிறது, இப்படி எல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் அழகானவன் ஒளிமயமானவன் அப்படியெல்லாம் சொல்லி இருக்கும் பொழுது அல்லாண்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னதுனால தானே அல்லாமே நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க, முஸ்லீம்களா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், முஸ்லீம்களா வாழ்ந்து கொண்டு பள்ளிவாசல தொழுக போகாம இருக்கிறான், எத்தனை பேர் இஸ்லாத்து நோய்க்கு விரண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க, இஸ்லாத்து நோய்க்கு கூட்டம் கூட்டமா வந்துகிட்டு இருக்கிறாங்க, இஸ்லாத்தினுடைய வாழ்க்கையை நெறியாக ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர் வந்து கொண்டு இருக்கிறார்கள், ஆனா முஸ்லீம் உண்டு தங்களை பேர் வைத்துக் கொண்டிருக்கவர் எப்படி இருக்கிறார்கள், பள்ளிவாசல் பக்கம் போறதுல இஸ்லாத்துக்கு வந்தவங்க நிறைய பேர் நம்மளுக்கு போன் அடிச்சு கேட்கறாங்க, என்னங்க நாங்க இஸ்லாத்தை விளங்கி பெரிய உங்க மார்க்கம் அப்படி அறிவுபூர்வமா இருக்குது, பெரிய அற்புதமா இருக்குன்னு குர்ஆனை படிச்சு நாங்க உள்ள வந்துட்டோம், ஆனா உங்க ஆளுகளுக்கு அது விளங்கலையே, உங்க ஆளுக்கு தொழுக போக மாட்டேங்கிறாங்களே, உங்க ஆளுக்கு நோம்பு வைக்க மாட்டேங்கிறாங்களே, நாடார் வளர்ச்சிக்கு முன்னாடி சொன்னாங்க, என்ன சொன்னாங்கடா, புது வளர்ச்சின் ஒரு ஊர் இல்லை என்றால் நாங்க என்ன செய்யிருப்போம், எப்பயே கடையை மூடிட்டு போயிருப்போம், இப்படி ஒரு பேர் மது வளசை என்று பேர் வைத்திருக்கிறார்கள் இந்த ஊர்ல, அப்படி ஒரு பேர் நடந்து இருந்துகிட்டு இருக்குது, ஏன் அவ்வளவு சர்வசாதாரண பெரிய வீட்டு மார்க்கம் என்னன்னு தெரியல, இஸ்லாத்துக்கு வந்தவன் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவன் செய்யறான், இஸ்லாத்தை விளங்கி இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறார்கள், இஸ்லாத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள், இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவர்கள், இஸ்லாம் பற்றி அறிவு இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சரியான செய்திகள் கொண்டு போய் சேர்க்க கிடையாது, அதுதான் காரணம், பிறந்தவன் தெரிஞ்சிருமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அழகா சொன்னார்கள், என்ன, பிறக்கும் எல்லா குழந்தைகளும் இயற்கை மார்க்கமான இஸ்லாத்துல தான் பிறக்கிறது,
அவர்கள் நல்லவராகவாவதும் அதை எப்படி ரசூல வேற மாதிரி சொல்றாங்க, பாட்டு சொல்லி வச்சிருக்காங்க, அதுவே ரசூலாட்ட இருந்து காப்பி அடிக்கப்பட்டது, இஸ்லாத்துல இருந்து காப்பி அடிக்கப்பட்டதுதான். நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்புன்னு சொல்றாங்களா இல்லையா, அது ரசூல் சொல்றாங்க. அவன் யூதனாகவோ அல்லது நசாராக யகுதியாகவோ அல்லது நசராணியாகவோ அல்லது நெருப்பு வணங்கியாகவோ மாறுவது பெற்றோர்கள் வளர்ப்பில்தான். இன்னைக்கு பெற்றோர்கள் சரியான முறையில் பிள்ளையை வளர்த்திருப்பார்களே ஆனால், மார்க்க அடிப்படையில் பிள்ளைகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்குமே ஆனால், அவர்களுக்கு மார்க்கம் சரியான முறையில் சொல்லப்பட்டிருக்குமே ஆனால், அவர்களும் அல்லாஹ் மேல் அச்சம் கொண்டு அல்லாஹ்வை நம்பாதவர்களா முஸ்லீமா இருக்க முடியுமா? பயம் இல்ல அல்லாஹ் மேல், அல்லாஹ் யார் ஒண்ணுமில்லை நம்பிக்கை இருக்கிறாங்க. அல்லாஹ் என்பவன் வருவான், நியாய தீர்ப்பு நாள்ல கேள்வி கேட்க வருவான், உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் விசாரிக்கப்படும். நீ எப்படி என்ன செய்தாய், எங்க செய்து கொண்டிருந்தாய், எந்த வீட்டுகளை ஏறி குதிச்சாய், எந்தெந்த கடைகள்ல யாருக்கும் தெரியாம போய் என்னென்ன வாங்கின, எங்க எங்க மறைஞ்சு உட்கார்ந்து என்னென்ன செஞ்ச, அத்தனையும் நாளைக்கு பட்ட வெளிச்சமா வெட்ட வெளிச்சமா ஆக்கப்படும். அத்தனை லட்சம் அத்தனை கோடிக்கணக்கான மக்கள் முன்னாடி மகசர் பெருவெளியில நிப்பாட்டி வைக்கப்பட்டு அசிங்கப்படுத்தப்படும். உன்னை நீ இங்க மறைச்சிடலாம், யாருக்கு வேண்டாம் தெரியாம மறைச்சிடலாம், ஏறி குதிச்சிடலாம், அங்க போயிடலாம், இங்க போயிடலாம், ஆனா அங்க என்ன செய்யப்படும், அங்க வந்து எல்லாம் வெட்ட வெளிச்சமா திறந்து வைக்கப்படும். உனக்கே உன்னுடைய கேள்வி எனக்கு கேட்கப்படும், அதற்கு நீனே பதில் சொல்வாய் அப்படின்னு செய்வேன். அவன் சொல்லுவான், மாலி ஹாதல் கிதாப், இது என்ன புஸ்தகம், லா யுஹாதிரு ஸஹீரதன் வலா கபீரதன் இல்லா ஹுசா, என்ன ஒரு சின்னது ஒரு பெருசு உன்னை விட காணாம எல்லாம் அப்படி அப்டேட் அப்படி ஏறி அப்படி புள்ளி வரமா இருக்கிறது, என்னப்பா புஸ்தகம். மறுமை நாள் உங்களுக்கு நீ செய்த செயல்களுக்கு ஏற்ப உங்களுக்கு ஏடுகள் தரும் பொழுது உன்னுடைய செயல் பதிவேடுகள் உங்க கையில ஒப்படைக்கப்படும். நீ பிறந்ததுல இருந்து மோத்தா போற வரைக்கும் உன்னுடைய செயல்பாடு இன்ன என்ன செய்த அவன் பாப்பான், உன்னையும் மறுக்க முடியாது. இந்த உலகத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல இல்லேன்னு சொல்லிடலாம், டாக்டர் இல்லேன்னு சொல்லிடலாம், ஜமாத்தார்கள் கூப்பிட்டு கேட்டா இல்லேன்னு சொல்லிடலாம், மறத்திடலாம், பெற்றோர்களை ஏமாத்திடலாம். எல்லாத்தையும் படைத்து பரிபாலிக்க கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. ஓங்கையிலேயே உன்னுடைய புத்தகம் தரப்படும், உன்னுடைய கிஸ்தி தரப்படும், இந்த படிச்சு பார், நீதானே இதை படிச்சு பாரு, நீ என்ன செய்திருக்கிறாய், உன்னுடைய அமல்கள் என்ன, என்னென்ன நல்லறங்கள் செய்திருக்கிறாய் என்பது நீ தானே படித்து பார். பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டு கேட்பானா, லா யுஹாதிரு ஸஹீரதன் வலா கபீரதன் இல்லா அஸாஹா, ஒரு சின்னது ஒரு பெருசு உன்ன கூட விடவே, இது என்னப்பா புஸ்தகம் இது அப்படின்னு மறுமை நாள்ல கை சேதப்பட்டு நிற்பீர்களே, விரண்டு ஓடிவீர்களே. அந்த நாள் எப்படியாப்பட்ட நாள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க அந்த நாளை பத்தி சொல்றாங்க, எப்படி சொல்றார்கள் என்றால், அந்த நாளையில வந்து நீங்கள் எல்லாம் எப்படி எழுப்பப்படுவீர்கள் என்றால், பிறந்த மேனையோடு நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். நீங்கள் எப்படி ஆடை அணியாமல் கத்தனா செய்யப்படாதவர்களாக எப்படி பிறந்தீர்களோ அப்படித்தான் நீங்கள் மறுமையில் எழுப்பப்படுவீர்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கேட்கிறாங்க, நாங்க அப்படி எழுப்பப்பட்டா அங்க வெக்கமா இருக்காதா, எல்லாரும் ஆடை இல்லாம நிர்வாணமா இருந்தா எப்படி ஒரு ஆள் ஒரு ஆள் முகத்தை எப்படி பாக்குறது, வெக்கமா இருக்காது அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பதில் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, யா ஆயிஷாவே, நீ அந்த நாளை பற்றி என்ன கருதி கொண்டிருக்கிறாய், இந்த எண்ணமெல்லாம் அங்க ஓடாது, பார்வைகள் நிலை குத்தி நிற்கும், என்ன நடக்கும் நம்மளுக்கு, சூரியன் ஒரு மைல் தூரத்துல கொண்டு வந்து நிப்பாட்டப்படும், இன்னைக்கு சூரியன் எங்க இருக்கிறது, பல லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது, அதனுடைய வெப்பம் 30 டிகிரி உன்னால தாங்க முடியல, நம்மளால தாங்க முடியல, எங்கடா ஜூஸ் கடை போட்டிருக்காங்க, எங்கடா சர்வத் கடை போட்டிருக்கான்னு தேடி தேடி பாக்குற, ஒவ்வொரு கடையில நின்று மோர் குடிக்கிற, இப்படி இந்த வெப்பத்திற்கு உனக்கு 1 மைல் தூரத்துல கொண்டு வந்து நிப்பாட்டப்படும், பூமி செம்பு தரைகளாக மாற்றப்படும். செம்புங்கிறதெல்லாம் இருக்கிற உலோகத்திலேயே அதிகமான வெப்பத்தை வாங்கி கொண்டு தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு உலோகம் இது செம்பு உலோகம், பூமி செம்பு தரைகளாக மாற்றப்படும், சூரியன் 1 மைல் தூரத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டப்படும், ஒவ்வொருவர்த்தனும் தன்னுடைய பாவங்களுக்கு ஏற்ப அவனுடைய வேர்வைகள் வலிந்து கொண்டிருக்கும், சில பேருடைய வேர்வை அவனுடைய கணுக்கால் வரைக்கும் இருக்கும், சில பேருடைய வேர்வை அவனுடைய முட்டுக்கால் வரைக்கும் இருக்கும், சில பேருடைய வேர்வை அவனுடைய இடுப்பு வரைக்கும் இருக்கும், சில பேருடைய வேர்வை அவன் செய்யும் அவன் வாயை மூடிக்கொண்டிருக்கும், தத்தளித்துக் கொண்டிருப்பான், தாய் தன் பிள்ளையை விட்டு ஓடுவாள், தந்தை தன் மகனை விட்டு ஓடுவான், மகன் தன்னுடைய பெற்றோர்கள் நண்பர்கள் எல்லாத்தையும் விட்டு ஓடிடுவான். இந்த உலகத்துல பெற்றோருக்கு ஒன்றுடா தாங்க முடியாது, புண்டாட்டிக்கு ஒன்றுடா நம்மளால தாங்க முடியாது, நம்முடைய நண்பர்களுக்கு ஒன்று அருவால போகலாம் போயிருவிய, அந்த உலகத்துல சொல்லுவானா, என்னுடைய குடும்பங்கள் என்னுடைய சொத்து பத்துகள் அத்தனையும் உன்னிடத்துல தந்து விடுகிறேன், யாழ்லா என்ன காப்பாத்தி யாழ்லா, நப்சி நப்சி நப்சின்னு ஒவ்வொருத்தனும் துடித்துக் கொண்டிருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணிக்கிறார்களே, அந்த நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ள வேண்டாமா? இன்னைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாவின் மீது அச்சம் இல்லாமல் அல்லாவின் மீது எந்த ஒரு பயமும் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்குது, எத்தனை உங்களுக்கு உங்களுக்கு கண்ணு முன்னாடி எத்தனை அதிசயங்கள் நடந்திருக்கிறது இந்த உலகத்துல, இதை கண்டும் நீங்கள் பயப்படாம இருக்கு, எத்தனை சுனாமி வந்திருக்கிறது, எத்தனை பூகம்பங்கள் வந்திருக்கிறது, என்னென்ன நடந்திருக்கிறது,
நல்லா போய்கிட்டு இருக்கோம், நல்லா நின்றுகிட்டு இருப்போம். அந்த மண்டபத்தை நடந்துச்சு, அது வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்ப சமீபத்தில் ஒரு மண்டபத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அவர்கள் எல்லாம் சாகக்கூடியவர்களா, அவர்கள் எல்லாம் சாவை விரும்பி ஏற்றுக்கொண்ட கூடியவர்களா? பைக்கை ஓட்டிட்டு போய் வண்டியில மோதி செத்துட்டாலும் பிரச்சனை கிடையாது, ஓடி போய் ட்ரெயின்ல விழுந்துட்டாலும் பிரச்சனை கிடையாது, கீழே விழுந்து செத்துட்டாலும் பிரச்சனை கிடையாது, மாடியில் விழுந்து செத்துட்டாலும் பிரச்சனை கிடையாது. அவருடைய மரணம் அவர்களுக்கு எப்படி ஏற்பட்டது அதை கண்டு உங்களுக்கு இந்த ஊர்ல தெரியத்தான் செய்யும். அதை கண்டு யாராவது பயந்துருக்கிறீங்களா? வாழக்கூடிய வயசுல, வாழ வேண்டிய நேரத்துல அப்ராணியா ஓரத்தில் நின்றவர்கள் அவர்களையும் மரணம் தேடி வரும். மரணம் வஜ்ஜா எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லி காட்டுறான், எல்லா ஆத்மாக்களும் மரணித்தாக வேண்டும். நீங்கள் இறுக்கமாக கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்தாலும் சரிதான், செத்துருவேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நன்மை செய்யாம இருக்கு ஒண்ணு எப்படி வந்து மனசு வருது? இந்த உலகம் அழிந்து விடும் இல்ல இப்படியாவது சிந்திச்சு போரு, நாம் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த உலகத்தில் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? மரணத்திற்கு அப்புறம் நாம் எங்கே செல்ல இருக்கின்றோம்? இதை சிந்தித்து பாத்தியா? செத்து போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் என்பதை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாத்திகர்களை வியந்து போகக்கூடிய ஒரு உண்மை இது. மரணம் தான், மரணம் என்பது கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த நாத்திகர்களை வியந்து போகக்கூடியது. மரணத்தை தடுக்க அவனால முடியல, அவனால முடியாது. ஏன்? ஒவ்வொருத்தரும் மரணித்தாக வேண்டும். ஏன் மரணம் வருது? விஞ்ஞானிகள் ஆச்சரியப்பட்டு போறான், சாவன்டா கிழட கட்டுதான் சாவன, 10 வயசுல சாவறான், பிறந்த உடனே சாவறான். இதெல்லாம் அல்லாஹ் இருக்கிறான் என்பதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் இல்லையா? மரணத்தை அவன் தான் உண்டாக்கி இருக்கின்றான். பிறக்கும் பொழுதே அவனுடைய விதி எழுதப்பட்டு விட்டது, அவனுக்கு தீர்மானம் செய்யப்பட்டு விட்டது என்பதற்கு இதெல்லாம் ஆதாரம் இல்லையா? சாவனம்னா எப்படிங்க நம்ம எல்லாம் கற்பனை பண்ணுவோம்? 75 வயசு 80 வயசுலயாவது சாவனு அப்படி நினைப்போமா இல்லையா? ஆனா யார் யாரெல்லாம் சாவுறா? நல்லா இருக்கிறவன் சாவுறான், ரோட்ல போய்கிட்டு இருக்கிறான், திடீர்னு அப்படிதான் முடிஞ்சு வச்சு, பொல்லா போய்கிட்டு போய் அப்படியே போக வேண்டியதா முடிஞ்சு வச்சு, படுத்தாரு காலையில் எந்திரிக்கல, கேக்குறமா இல்லையா? அப்ப மரணம் என்பது எப்ப வேண்டாலும் வரலாம். இறைவனை அஞ்சு கொள்ள வேண்டும், இறைவனை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன் சொல்றான், யா அய்யுஹல் லதீனா ஆமனூ கு அன்புசிக்கும் வஅஹ்லிக்கும் நாரா, நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு பாருங்க, இந்த ஊர்ல அடுத்த ஊர் நடக்கக்கூடிய அனாச்சாரம் நம்ம எதிர்ப்பதற்கு, ஊர்ல வந்து நம்மளை எதிர்ப்பதற்கு இதுதான் காரணம். ஊர்ல நடக்கக்கூடிய தீமைகள், மார்க்கத்தின் பெயரால் நடக்கக்கூடிய தீமைகளை சுட்டி காட்டுறோம் நம்ம. ஏன் இது நடக்க? மார்க்கம் என்பது மார்க்கத்தில் உள்ளபடி நடக்கணும். அறிவிச்சுட்டு போயிருங்க, நாங்கள் இஸ்லாம் கிடையாது, நாங்கள் குர்ஆன் ஹரிசிக்கு எங்களுக்கு இந்த சம்பந்தமும் கிடையாது, குர்ஆனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லிவிட்டு நம்ம யாரோட சண்டைக்கு போறது கிடையாது, யாரோட எந்த பிரச்சனையும் பண்ணப்போறது கிடையாது. குர்ஆன் ஹரிசை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கோம் சொல்லும்போது குர்ஆன் இருக்க மாதிரி நடக்கணுமா இல்லையா? இந்திய அரசியல் சாசன சட்டத்தை நீங்க ஏற்றிருக்கிற, ஏற்றிருந்தா இந்திய அரசியல் சாசன மாற்றம் நடந்த இந்தியாவில் வச்சிருப்பாங்களா? உங்களை போலீஸ்காரன் முடிச்சுட்டு போயிருவாங்க. இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கு அதுக்கு மதிப்பு கொடுத்துறாங்க, அதன்படி நடக்க வேண்டும் இந்தியாவில. புதிய ஒரு அநாச்சாரங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டு விழா நடத்திட்டு போன பிரச்சனை கிடையாது, பள்ளி பள்ளிக்கூடத்தினுடைய ஆண்டு விழா என்ன செய்யுங்க, ஆண்டு அறிக்கையை வாசிங்க, இதுவரைக்கும் எத்தனை மாணவர்கள் பாஸ் ஆகியிருக்காங்க, அடுத்த வருஷத்துல எத்தனை மாணவர்களை பாஸ் ஆகலாம் அதை பத்தி சொல்லுங்க. நீங்க கல்வியை எப்படி ஊக்கப்படுத்தலாம், இந்த முஸ்லீம் சமுதாயம் கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் ரொம்ப பின்தங்கி இருக்கிறதே, அது பற்றி உண்டான விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சி கொடுங்க. இந்த வரதட்சணை என்ற ஒரு கொடுமை தாண்டவம் ஆடுகிறதே, வரதட்சணை ஒரு வன்கொடுமை என்ற ஒரு இதை கொடுங்க. நீங்க வட்டி தாண்டவம் இந்த சமுதாயத்தை தாண்டவம் ஆடுத நம்ம பாக்குறோம். இந்த ஊர்ல இந்த ரோட்டு ஓரத்துல ஒரு நாளைக்கு குறைஞ்சது 50 பேர் பைக்ல வந்துட்டு போறான். நம்ம இருக்க பெண்கள் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டுமே தனியாக இருக்கக்கூடிய வீட்டுல கதவை தட்டி என்ன செய்யறான், அவன் காசு வாங்கிட்டு போறான், ஆள் இல்லாத மாதிரி உள்ள போறான். எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்குது, இந்த ஊர்ல ஓடி போற பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் ஓடி போயிருக்கிறாங்க, அதையெல்லாம் கேட்டவன ரத்தம் புத்துக்கிட்டு வருதுல, சூடையறதுல. இந்த மாதிரி காரியத்தை எனக்கு தடுத்திருக்கிறீங்களா? வட்டிக்காரன் எத்தனை பேர் வந்துட்டு போறான் பைக்ல, ஒவ்வொரு நாளைக்கு எத்தனை பேர் வர்றான், ஒவ்வொரு வீட்லயும் ஆண்கள் இல்லாத வீட்டுல பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய வீட்டுல எத்தனை பேர் போயிட்டு வரான். இதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் மட்டும் ரோசம் வருது. அதற்கு உண்டான வழிகளை இந்த ஜமாத் செய்ததா, அதற்கு உண்டான முயற்சிகளை இந்த இளைஞர்கள் செய்தார்களா? ஆனா நாம் செய்த தௌஹீத் ஜமாத் செய்திருக்கின்றோம், இப்ப தெரியாட்டாலும் இப்ப அறிவிப்பு செய்யறோம். வட்டி இல்லாத வங்கி ஆரம்பித்து என்ன பல பல 100 மக்களுக்கு என்ன செய்யறோம், உதவி செய்து கொண்டிருக்கிறோம். அரமரமாக ஏதாவது ஒரு பொருளை தந்து விட்டு நீங்க என்ன செய்யுங்க, அவசர தேவைக்கு கடன் வாங்கிட்டு போங்க, 1000-2000 மருத்துவ செலவுக்கு. இன்னைக்கு இந்த வட்டிக்காரன்ட்ட வாங்குறவங்க எத்தனை லட்சம் வாங்குறாங்க, ஊர் கட்டுறதுக்கு அவன் காசு கொடுக்கறான், இல்ல ரோடு போடுறதுக்கு அவன் காசு கொடுக்கறான், 1000-2000 அன்றாட காட்சிக்கு தான் காசு கேட்கறாங்க. கடை வச்சிருக்கிறவன் கடையில மாவு வாங்கி போட முடியாம காசு வாங்குறான், கதை என்ன செய்யறான், தேங்காய் தார் வாங்க முடியாம காசு வாங்குறான், ஆஸ்பத்திரியில தன்னுடைய புண்டாடி கொண்டு போய் காட்ட முடியுங்கிறதுக்காக காசு வாங்குறான். இதுக்கு தானே அவன் வட்டிக்கு காசு வாங்குறான், 1000 ரூபாய் வாங்கினாங்க, 900 ரூபாய் கொடுப்பான், 1000 ரூபாய் கலெக்ட் பண்ணி போயிருவான், 2000 ரூபாய் கொடுத்தாங்க, 1800 ரூபாய் 1700 ரூபாய் கொடுத்து காசை கலெக்ட் பண்ணி போயிடுறான். இல்லைன்னா கேவலப்படுத்துறான். இந்த சமுதாயத்தில் எத்தனை பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பெண்கள் கேவலப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். காசை தாரியா உன் புண்டாட்டியை கூட்டி கொடுக்குறியா கேட்டானா இல்லையா?
கேட்டிருக்காங்க இல்லையா? இதையெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது ரோசமா தெரியலையா? இளைஞர்களுக்கு வெக்கமா இல்லையா? இதையெல்லாம் தடுக்க வேண்டிய ஒரு முயற்சி நீங்க எடுக்க மாட்டீங்களா? இந்த ஜமாத்தி எடுக்காதா? அதெல்லாம் செய்ய மாட்டாங்களாம். அதற்குண்டான வழிகளை மட்டும் திறந்து விடுவாங்களாம். ஆண்டு விழாங்கிற பேர்ல அனாச்சாரங்கள் நடக்கிறதா இல்லையா? சின்ன குழந்தைகளை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கறீங்க, எதுக்கு சேர்க்கறீங்க? சின்ன குழந்தைகளை ஸ்கூல்ல சேர்த்தமாக அந்த நேரத்தில் என்ன செய்யும்? அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஊட்டப்படக்கூடிய கல்வி அவருடைய ஆள் மனசுல பதிஞ்சிருக்கு. சொல்றாங்களா இல்லையா? பசுமரத்து ஆணி போல பதிஞ்சிருக்கு. அந்த மூணு வயசு நாலு வயசு அந்த நேரம் என்ன செய்யுது? மூளை வளர்ச்சி அதிகமா இருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் என்ன கலாச்சாரத்தை கொண்டு உள்ள பூத்துறாங்க? ஆண்டு விழாங்கிற பேர்ல ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் என்னென்ன பாட்டுக்கு, கெட்ட கெட்ட ரெண்டு அர்த்தங்கள் உள்ள பாட்டு, கெட்ட அர்த்தங்கள் உள்ள பாட்டு, அவர்களுக்கு வீட்டுல வற்புறுத்தி 1000 ரூபாய் அவர்களுக்கு வாங்க சக்தி இருக்காது. நீங்க 1000 ரூபாய்க்கு ஆண்டு விழாக்கு ட்ரெஸ் வாங்கி ஆகணும், அதை போட்டு ஆகணும், இப்படி எல்லாம் கட்டாயப்படுத்தி கம்பல் படுத்தி அவளை வாங்க வச்சு இப்படி ஒரு கலாச்சாரத்தை உண்டாக்கினதுக்கு அப்புறம் தானே எத்தனை பெண்கள் வெளியேறி ஓடி இருக்கிறாங்க. இந்த ஊர்ல எத்தனை சம்பவம் நடந்திருக்கிறது? பெண்கள் வீட்டை விட்டு வெளியேறிய பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? பக்கத்து ஊர்கள்ல அடுத்த ஊர்ல எத்தனை பேர் நடந்திருக்கிறது? இதற்காகவே சில பேர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்காங்க மட்டும் சொல்றீங்கள, அதுல இருந்து காப்பாத்த தெரியாதா? நல்லா தெரியுதுங்க, பஞ்சையை நெருப்பையும் பக்கத்துல வச்சா எரிய முடியுது. பஞ்சை ஏன் கொண்டு நெருப்பு பக்கத்துல வைக்கணும்? பஞ்சை தனியா நெருப்ப தனியா கொண்டு போயிட வேண்டியதானே? அப்படி ஒரு கலாச்சாரத்தை உள்ள போத்துறிய அவர்களையும் அந்த மாதிரி ஆடல் பாடல் காட்சிகளை நிப்பாட்டி ஏற்படுத்திய நீங்க ஆடாட குழந்தை ஆண்டு விழா நடக்காதா? ஆண்டு விழாண்டா என்ன செய்யணும்? அந்த மாதிரி நல்ல காலங்கள் செய்யுங்க, விளையாட்டு போட்டு வைங்க, அவர்களை ஊக்கப்படுத்துங்க, அவர்களுக்கு அது என்ன செய்யுங்க, அவர் உடற்பயிற்சியை கொடுங்க, அதே மாதிரி பேச்சு பயிற்சியை கொடுங்க. இந்த மாதிரி என்ன செய்ய, ஒவ்வொரு மாணவனையும் ஊக்கப்படுத்துங்க. அவன் மிகப்பெரிய அறிஞனாக, பெரிய ஆண்டவனாக, சான்றவனாக வருவதற்கு உண்டான காரியத்தை செய்கிறத விட்டுவிட்டு இப்படி ஒரு கேடுகட்ட கலாச்சாரத்தை கொண்டு வந்து நுழைத்திருக்கிறார்கள் ஜமாத்தார்கள். அடுத்த வருஷத்துல இப்ப பொதுவாக அறிவிக்கிறோம், அடுத்த வருஷத்துல செய்ய மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த வருஷம் அவர்கள் செய்தார்களே ஆனால் இது மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தும், இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதை என்ன செய்யறோம்? தௌஹீத் ஜமாத் சார்பாக நம்ம என்ன செய்யறோம்? அவர்கள் சொல்லிக் கொள்கிறோம். இப்படி ஒரு கலாச்சாரத்தை என்ன செய்யக்கூடாது? முஸ்லிம்கள் செய்யக்கூடாது. பெண்களும் நம்ம பெண்கள் இதுல வெக்கம் இல்லாம என்ன செய்யறாங்க? நாங்க விரும்பித்தான் உங்களுக்கு சேர்க்கிறோம்னு சொல்றாங்களே. நாளைக்கு உங்க குழந்தைய வளர்த்து இன்னைக்கு சிரிங்க, ஆசை பாசம் மேடையில ஆடுது, என் புள்ள கூத்து ஆடுது, சிரிக்கிறது நீங்க சந்தோஷமா போயிருவீங்க. நீங்க இந்த டிவி கலாச்சாரத்தை பார்த்து விட்டு எத்தனை பெண்கள் கெட்டு போயிருக்கிறாங்க, எத்தனை பெண்கள் என்ன செய்யறாங்க, வழி தவறி போயிருக்கிறார்கள், கூட்டிக்கிட்டு ஓடி போயிருக்கிறார்கள். இதையெல்லாம் நீங்க சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? இந்த மாதிரி கலாச்சாரத்தை விட்டு ஒழிக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் மார்க்கம் என்ன? இதுதான் நம்ம அடிப்படையான பேசிக்கு. வரதட்சணை திருமணம் தாண்டவமாடுத அதை என்னைக்கா அந்த சமுதாயம் பேசியிருக்கிறதா? இளைஞர் அப்படி ஒரு இளைஞரை உண்டாக்கியிருக்கிறார்களா? ஆலிம்களும் ஜமாத்தாலும் அந்த மாதிரி திருமணத்தை புறக்கணிச்சிருக்கிறார்களா? இந்த மாதிரி பெண்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு, பெண் வீட்டார்கள் கசக்கி பிழியப்பட்டு, ஆண் வீட்டார்கள் கும்மாளம் அடிக்கிறார்களே, கும்மி அடிக்கிறார்களே, எவன் வீட்டு காசுல பந்த போடுற, எவன் வீட்டு காசுல மைக் செட்டை கட்டுற, எவன் வீட்டு காசுல ஊர் பந்தி ஓடுற, உன் கை காசுல போட்டிருக்கிறேன் என்னைக்காவது அப்படி யாராவது போட்டிருக்கிறார்களா? தன்னுடைய சொந்த பணத்துல ஊர் பந்தி அவனா போட்டிருக்கிறானா? போட மாட்டான். ஏன்? அவனுக்கு தெரியுது ஓசில கிடைக்குது. கரும்பு திங்கிறதுக்கு கூலியா அப்படின்னு சொல்லிட்டு கரும்பையும் கொடுத்து 100 ரூபாயும் கொடுக்குது. இவரை காட்டி ஒரு கேவலம் இருக்கா? அதுக்கு வந்து ஒரு அழகான ஒரு கவிதை ஒன்று சொன்ன ஒரு கவிஞன், எப்படி அன்பும் தந்து அறிவும் தந்து அழகான பெண் தந்தால் அதற்கும் கேப்பான் கூலி, காரும் தந்து சீரும் தந்து சில லட்சம் தந்தாதான் தருவான் தங்க தாலி, கருப்பையை நிறைப்பதற்கு தான் பணப்பைய கேட்கிறானே மனிதா நீ சொல். இது வெக்க கேடு, இது என்னது? ஒரு ஆண் விபச்சாரம் என்று சொல்றான். கருப்பையை நிறைக்கிறதுக்கு இப்படி எல்லாம் நீ கேக்குறிய? பெண்கள் என்றால் என்ன? ஒரு போக பொருளா மட்டும் கருதுறிய? எவ்வளவு எவ்வளவு சிரமப்படுறா, எவ்வளவு கஷ்டப்படுறா? நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்ததற்காக அவர் பிள்ளைய பெறும்பொழுது அவர் எவ்வளவு சிரமப்படுறா, தன்னுடைய குடும்பத்தை விட்டு உங்க வீட்டுக்கு வாரா, அவர் படக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்ன? இதெல்லாம் சால விரிவா ஒன்ன ஒரு நேரத்தில் என்ன செய்வோம்? வரதட்சணைன்னா போட்டு இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய, இந்த ஊர்ல நடக்கக்கூடிய எல்லா தீமைகளையும் நம்ம என்ன செய்வோம்? கண்டிப்போம். நம்ம யாருக்கும் பயப்பட போறது கிடையாது. போலீஸ்காரருக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? போலீஸுக்கு நம்ம பயப்பட மாட்டோம். யாரு? ஏன்னா நம்ம தவறு செய்யக்கூடியவர்கள் இல்ல, நம்ம எந்த கிட்ட செயல் செய்யக்கூடியவர்கள் இல்ல, நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம தவறு செய்தா தான் போலீஸ்காரன் நம்ம பயப்படணும். நம்ம ஏன் போலீஸ்காரன் பயப்படணும்? போலீஸ்காரங்களுக்கும் பயப்பட வேண்டிய இல்ல, எந்த ஜமாத்துக்கு நம்ம பயப்பட வேண்டிய இல்ல. சத்தியத்தை சொல்லுவோம். தீமைகள் கண்டால் கரம் கொண்டு தடுக்க ரசூலுல்லாஹி சொன்னாங்க இல்லையா? மன்றா மின்கும் முன்கரன், உங்களில் ஒருவர் தீமையை கண்டால் அது தன்னுடைய கரம் கொண்டு தடுங்கள். என்ன செய்யறாங்க? தடுக்கிறோம்னு சொல்றாங்க, தடுக்க மாட்டேங்கிறாங்க. தடுக்கிற அதிகாரத்தில் இருக்க என்ன செய்யறாங்க? தடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு முடியாது, பெரும்பாலும் முடியாது. இரண்டாவது ஜனநாயக நாட்டில் வந்து என்ன செய்ய முடியாது? ஆளுக்கால் தடி எடுத்தவெல்லாம் தண்டக்காரன் ஆக முடியாது. ஆனா என்ன செய்யணும்? கரம் கொண்டு தடுக்க முடியவில்லை. ரசூலா சொல்றாங்க, உங்களுடைய நாவினால் தடுங்கள். நாவை கொண்டு இந்த மாதிரி தீமைகள் சுட்டி காட்டலாமா இல்லையா? இன்னைக்கு இந்த மௌலிது கத்தம் பாத்தியா தருகா தகடு தாயத்து இதுக்கெல்லாம் மார்க்கத்தில் இல்லைன்னு தெரிந்து கொண்டே காசு காசு செய்யறாங்களா இல்லையா? பேய் இருக்கு, பில்லி இருக்கு, பிசாசு இருக்கு, சூனியம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? நான் ஒரு பொதுவாக ஒரு அறிவிப்பு செய்யறேன், இந்த பேய் இருக்கு, பில்லி இருக்கு, சூனியம் இருக்கு இப்படிலாம் சொல்றாங்களே, இதெல்லாம் செய்யறாங்களே. எவனாக இருந்தாலும் சரி, என் முன்னாடி கொண்டு வாங்க, எங்க தௌஹீத் ஜமாத் முன்னாடி கொண்டு வாங்க, எங்களுக்கு செய்ய சொல்லுங்க சூனியத்தை, செய்வனு எனக்கு செய்ய சொல்லுங்க, எங்களுடைய சகோதரன் ஒவ்வொருத்தருக்கும் செய்ய சொல்லுங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. எவனாலும் நாங்கள் 30 வருஷம் அறிவிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்,
முப்பது வருஷமா அறைகூவல் விட்டு இருக்கோம், பேய் இருக்கிறது, பில்லி இருக்கிறது, சூனியம் இருக்கிறது, செய்வினை வச்சிருவேன், செய்யப்பாட்டு வினையை வச்சிருவன் எவனாலும் சொன்னாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, தௌஹீத் ஜமாத்தை கூட்டிடுவாங்க. அவன் எவனா இருந்துட்டு போறான், தாயத்து போறான், தகடு போறான், தட்டு போறான், இது மார்க்கத்துல உள்ளதுதான், இதுக்கு என்ன இருக்கு, சக்தி இருக்குது, இதுக்கு ஆற்றல் இருக்குன்னு எவன் சொன்னாலும் சரி, தௌஹீத் ஜமாத்தில் கூட்டிட்டு வாங்கி உங்கள்ட்ட வந்து பேசுங்க, இதுக்கு உண்டான ஆதாரத்தை காட்டுங்க, இதுக்கு உண்டான சான்றை காட்டுங்க அப்படின்னு யாரை வேண்டாலும் கூட்டிட்டு வாங்க. கிடையாது, மக்களுடைய மூடத்தனமை, மூடத்தனத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு பணம் சம்பாதிப்பதற்கு அவர் கூட்டம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் பகிரங்கமாக கண்டிப்போம். இந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம், தௌஹீத் ஜமாத் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய நல்ல பணிகள் நம்ம செய்து கொண்டிருக்கிற சமுதாயத்துக்காக போராடுவது, சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் முன்னின்று குரல் கொடுப்பது, இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்ததுல பெரும் பங்கு தௌஹீத் ஜமாத்துக்கு தான், முழு பங்கும் சொல்லலாம் தௌஹீத் ஜமாத்துக்கு தான் இருக்கிறது. இந்த சமுதாயம் கல்வியில முன்னேற வேண்டும். கடும ஆரம்பத்தில் 15 வருஷத்துக்கு முன்னாடி போராடும் போது என்ன சொன்னாங்க, இடஒதுக்கீடா, அதெல்லாம் கிடைக்க மாட்டாங்க. இன்னைக்கு நாங்கள் தான் போராடுறோம், இடஒதுக்கீடு கூடாதுன்னு சொன்னவன், அரசாங்கத்தில் கேட்க கூடாதுன்னு சொன்னவங்க போராட ஆரம்பிச்சுட்டான். இணை ஜனநாயகத்தில் கேட்பது சிறுக்கு, அது இணை வைக்கிறது, அது பெரிய பாவம் அப்படிலாம் சொன்னான். அவுளியாக்கள்கிட்ட கேட்கறது மட்டும் தப்புங்கறீங்க, அப்ப அரசாங்கத்துல போய் கேட்கலாமா? இப்படி எல்லாம் சொன்னவன் என்ன செஞ்சிட்டான், இடஒதுக்கீடு போராட வந்துட்டாங்க. போராடணும் தப்பு கிடையாது, அது விழிப்புணர்வு உண்டாக்குனது யார், அது முழு மூச்சா நடத்தியவர் யார். இன்னைக்கு இந்த ஊர்ல வரதட்சணை இல்லாத திருமணம் எத்தனை நடந்திருக்கிறது, வரதட்சணை வாங்குறதுக்கு யோசிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கானா இல்லையா? எங்களை எல்லாம் பார்த்தானே, எனக்கு இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஆள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, என்ன சும்மா சொல்லி மேட்டரை முடிச்சிருவோம். ஒரு ஆள் மவுலிக்கு எங்கேயோ மவுலுது ஓதி இருக்கிறாங்க, மவுலுது வாங்கிட்டு சோத்து போட்டதை வாங்கிட்டு நினைச்சிருக்காரு, உள்ள வந்துட்டாரு பள்ளிவாசலுக்குள்ள போயிட்டாரு. என்ன பார்த்த உடனே என்ன செஞ்சாரு, பள்ளிவாசல் விட்டு வெளியே வரவே கிடையாது, பள்ளிவாசலே உட்காந்துட்டாரு. அப்புறம் என்ன செஞ்சாரு, கடைசி என்ன செஞ்சாரு, நான் போற மாதிரி இருக்கு, நான் சும்மா உட்காந்து யதார்த்தமா உட்காந்து எனக்கு தெரியவே தெரியாது, நான் யதார்த்தமா உட்காந்துருக்கிறேன். அப்ப என்ன செஞ்சாரு, அவர் மச்சான வர வச்சு என்ன செய்யாரு, பேசி கீசு என்ன செய்யாரு, சோத்து பட்டணத்தை துண்டை போட்டு மறைச்சு பைக்ல கொளுக்கிட்டாரு. பைக்ல கொடுத்தாலும் தெரிஞ்சு வரும் கடையில் செய்யறாரு. இந்த மாதிரி எல்லாம் செய்கிறார்களே, வரதட்சணை வாங்குறதுக்கு வெக்கப்படுறார்களே, நம்மளுக்கு சொல்றதுக்கு கூசுறார்களே, அண்டர் கிரவுண்ட் நிறைய நடக்குது. இன்னைக்கு ஊர்வலம் குறைஞ்சு போயிருக்கிறது, நிறைய நிறைய மூட நம்பிக்கைகள் என்ன செஞ்சிருக்குது, குறைஞ்சு போயிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன, மக்களிடத்தில் ஏற்படுத்திய விழிப்புணர்வு. குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் மறுமையில் வெற்றி பெறலாம். இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது கிடையாது, எப்ப மரணம் என்பது யாருக்கும் தெரியாது, இன்னைக்கு நடக்கலாம், அடுத்த வினாடி நடக்கலாம், எப்பையும் நடக்கலாம். மரணத்தை அஞ்சு கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்ன பதுச ரப்பிக்கல சதீர், உமது இறைவனுடைய பிடி ரொம்ப கடுமையானது, பிடிக்க ஆரம்பிச்சிட்டானாங்க எவனும் தப்ப முடியாது. என்ன அது அப்படி ஒரு ஒரு எச்சரிக்கையை இந்த ஜமாத்திற்கும் இந்த ஊருக்கும் இந்த மக்களுக்கும் எனது ஒரு அறிவுரையாக சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவான அனிலஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன். இது சம்பந்தமாகவோ எது சம்பந்தமாகவோ யாருக்காவது சந்தேகம் வந்து என்ன செய்யுங்க, அங்கே நேரம் கிடையாது, அங்கே மிசாலா தௌஹீத் ஜமாத்துடைய மரக்கத்துக்கு வாங்க, அதை பற்றி தெளிவாக பேசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லா வகையிலும் உதவி செய்த வல்ல நாயனுக்கும், இந்த கூட்டத்திற்கு அனுமதி அளித்த தேவைப்பட்டினம் காவல்துறையினருக்கும், மற்றும் இங்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் அல்லாஹ் நல்லவர்கள் உருவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த கூட்டத்தை இதை நிறைவு செய்கிறோம். எல்லாரும் துவா ஓதி கலந்து கொள்கிறோம். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.